வணக்கம். அன்றைய நாளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு லைவ் வந்திருக்கிறேன். நான் பேசுறது விளங்குதா? ஓகே, விளங்க நினைக்கின்றேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு பலமையான போன வருடமும் இந்த உயர்தர பரீட்சை முடிவு வந்த பிறகு இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தேன். நிறைய பேருக்கு அது பிரயோசனமாக இருந்தது. முக்கியமாக இலங்கையிலே இந்த பல்கலைக்கழக அனுமதிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்று சொல்றது, இந்த முதல் அறிவிப்பு படிப்பும் இரண்டாவது விண்ணப்ப படிப்பும் போன்றவை இவ்வாறு நிரப்புறதுல நிறைய சிக்கல்கள் இப்போதும் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு மட்டுமில்ல, ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. எங்கள் காலத்திலிருந்து எனக்கு தெரியும், நிறைய மாணவர்கள் ஆசிரியர்களிடம் போய் உதவி கேட்டுத்தான் அதை நிரப்புறப்ப. சிலருக்கு வேற ஈஸியா இருக்கும், இலகுவாக இந்த கைட்லைன்ஸ் அதாவது அதுக்குரிய உடையங்கள் வழிகாட்டுகளை வாசித்து தனியார் நிரப்பிக்கொள்ளலாம். ஆனால் பலருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். பலருக்கு முக்கியமாக இந்த கற்கை நெறிகள் பற்றி குழப்பங்கள் இருக்கலாம். இதெல்லாம் பற்றித்தான் இன்றைக்கு நாங்க திரும்பவும் இந்த வருடமும் ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம் என்று சொல்லி அது சம்பந்தமாக போன முறை செய்தவரை அழைத்து வந்திருக்கின்றேன். இத முக்கியமாக நீங்க இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இந்த முறை ஏலவல் ரிசர்ச் எடுத்துட்டு வந்திருக்கிற மாணவர்கள் இதை பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். யாருக்கும் என்ன சந்தேகம் இருந்தா நீங்க இதுல கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டீங்கன்னா உடனே உடனே நாங்க அதை பதிவு சொல்லிக்கொண்டே போறோம். நான் இப்ப சிறையில் நினைக்கிறேன் சிப்லி, ஏற்கனவே உங்களை எல்லாருக்கும் தெரிந்தவர், ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருந்தாலும் இந்த மாணவர்களுக்கு வழிகாட்டுவதிலே முக்கிய ஆர்வம் உள்ளவர். பல நிகழ்ச்சிகள் எங்கள் செயலோடு சேர்ந்து செய்திருக்கின்றார். இந்த முறையும் அவராக எப்படி செய்யணும் டாக்டர்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறார். வணக்கம் சிப்லி. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, சொல்லுங்க. இப்ப இன்றைக்கு நாங்க என்னென்ன பத்தி பேச போறோம்? நீங்க ஏற்கனவே ஒரு கைட்லைன் ஒரு 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 இதை வந்து அனுப்பியிருந்தீங்க. நீங்க ஒரு லிஸ்ட் நீங்க திரும்ப நீங்க போறோம் பார்த்து கொண்டிருக்காரு சொன்னீங்க, என்னென்ன பேச போறோம்னு சொல்லி. அதாவது பல்கலைக்கழக 2020-2021 கல்வி ஆண்டுக்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய கைநூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிப்பதற்கான இறுதி தினமாக அவர்கள் தகுதியை நிர்ணயித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நிறைய மாணவர்களுக்கு கற்கைநர்களை தெரிவு செய்வதில் இருந்து ஆன்லைனிலே இதற்கு விண்ணப்பிப்பது தொடர்பான பல சிக்கல்களை மாணவர்கள் எதிர்நோக்குவதை அறிய முடிகின்றது. முக்கியமாக அனைத்து பரீட்சார்த்திகளும் ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கி இருக்கின்றார்கள். எனவே ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதிலே அதனுடைய ஓர்டர் பிரச்சனைகள், டாக்குமெண்ட்ஸ் அனெக்ஸ் பண்ற பிரச்சனைகள், ஆப்டிடியூட் எக்ஸாம் தொடர்பான பிரச்சனைகள், ஓலெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் சில பாடங்களுக்கு தேவை, எவ்வாறான டாக்குமெண்ட்ஸ்களை இதனோட அட்டாச் பண்ணுவது, எவ்வாறு பிரிண்ட் எடுப்பது போன்ற பல சிக்கல்களை மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பதனால் அது தொடர்பாக நாம் இந்த நிகழ்விலே சில விடயங்களை சுருக்கமாகவும் சில விடயங்களை சற்று விரிவாகவும் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப இந்த முறை அதாவது ஆன்லைன் மூலமா மட்டும்தான், இணைய மூலமா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணலாம்? கடந்த 4-5 வருடங்களாக ஆன்லைன் மூலமாக மட்டும்தான். இந்த முறை ஆன்லைன் மூலமாக இருந்தாலும் போஸ்ட் பண்ணவும் வேண்டும். ஆனால் இந்த முறை கோவிட் காரணமாக ஸ்கேன் பண்ணி இமெயில் பண்ணவும் சொல்லி இருக்கிறார்கள். அது நிறைய பேருக்கு தெரியவில்லை. எனவே அதனையும் இந்த நிகழ்விலே நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஃபோமை நிரப்பி அதிபர் சைன் பண்ணி இறுதியாக போஸ்ட் பண்ணுவதற்கு முதல் அதனை போட்டோ பிடித்து அல்லது ஸ்கேன் பண்ணியோ அதனையும் இமெயிலில் அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த முறை கோவிட் பிரச்சனைகளால் இருக்கின்றது. அந்த விவரங்களையும் இந்த நிகழ்விலே நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். நீங்க சொல்லுங்க. முதலாவது இந்த ஆன்லைன் போன முறை நான் நினைக்கின்றேன் செய்யும் பொழுது தெளிவாக அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சேர்ந்தீங்க, இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி காட்டி எப்போ இப்படி பண்ணணும் சொல்லி. இந்த முறையும் நான் அப்படியே செய்ய போறீர்கள்? ஆமாம். பவர் பாயிண்ட் தெரிகிறதா டாக்டர்? ஆமாம், நான் ஷேர் பண்றேன். ஓகே, பவர் பாயிண்ட் தெரிகிறதா? ஆமாம், அது இப்போ ஸ்கிரீன்ல இருந்து சரி, நீங்க தொடங்கலாம். அதாவது பல்கலைக்கழக கற்கைஞர்களும் விண்ணப்பிக்கும் படிமுறைகளும் தொடர்பாக 2020-2021 கல்வி ஆண்டுக்கான கைநூலை அடிப்படையாக கொண்டு இந்த பிரசன்டேஷன் முன்னெடுக்கப்படுகிறது. இதிலே கைநூலிலே காணப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் இந்த பிரசன்டேஷனிலே
நாம் முடியுமான வரை உள்ளடக்கி இருக்கின்றேன். அதனையும் கவனத்தில் கொள்ளலாம் நீங்கள். அதே போல 10 பிரிவுகளில் ஒரு கேள்வி வந்துக்கணும், அதை நான் ஒரு வாசித்து விட்டு போவோம். என்னன்னு சொன்னால், சில நேரம் உங்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் இருக்கு, அப்ப பார்த்து கொண்டிருக்கிற மற்றாக்கள் அவருக்கு பதில் சொல்லலாம் போமந்தில. இதுதான் கேள்வி. நீங்களும் கலைத்துறை விரிவுரையாளர் நினைக்கின்ற உங்களுக்கு சில வேலை தெரிந்திருக்கலாம். இவர் ஸ்ட்ரீம் என்ற ஒரு அர்த்தகமன் போட்டிருக்கிறார். அது கலைத்துறையில் பழைய பாடத்திட்டம் இந்த சட் ஸ்கோருக்கு ஹெம்பஸ் கிடைக்குமா? இந்த விடயங்களை நான் உள்ளடக்குகிறேன். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், இந்த ஜெட் ஸ்கோருக்கு கெம்பஸ் கிடைக்குமா என்று பலர் பல ஜெட் ஸ்கோர்களை அனுப்பி கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் முதலில் நாம் அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த அதாவது ஒரு கலை பிரிவுக்கான அந்த பாடங்களுக்கு பாட சேர்மானங்களுக்கு ஏற்ற அனைத்து கற்கை நெறிகளுக்கும் நாம் முதலில் விண்ணப்பிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதன் பின்னர் இது இவர் குறிப்பிட்டது போன்ற ஜெட் ஸ்கோர்களை கொண்ட மாணவர்கள் ஆப்டிடியூட் எக்ஸாமின் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற கற்கை நெறிகளுக்கு அதிகமாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் கடந்த காலங்களில் உட்பட. எனவே அது தொடர்பாக நாம் இந்த நிகழ்விலே நாம் பார்க்க முடியும். எனவே அவரை சற்று பொறுமையாக இருந்தால் அவர் இந்த விவரங்களை பெற்றுக் கொள்வார். கைநூலிலே காணப்படக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பாக அதிலே அனுமதிக்க தேவையான தேவைப்பாடு, மாவட்டத்தை படி தீர்மானிப்பது, அதே போல கற்கை நிறைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேவைப்பாடுகள், இணையம் ஊடாக எவ்வாறு விண்ணப்பிப்பது, எவ்வாறு சமர்ப்பிப்பது, விருப்பங்களை மாற்றுவது எவ்வாறு, மேன்முறையீடு செய்வது எவ்வாறு, கலை பிரிவு, வணிகவியல் பிரிவு, உயிரியல், பௌதிகம், பொறியியல் தொழில்நுட்பம், உயிர் முறைமையல் தொழில்நுட்பம், அதில் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை ஒரு பாடமாக தெரிவு செய்தால் என்னென்ன வகையான கற்கை நிறைகள் காணப்படுகின்றன, எவ்வாறான பாடங்கள் கற்கை நிறைகளுக்கு உயர் சாதாரண தர ரிசல்ட்ஸ் தேவை, எவ்வாறான கற்கை நிறைகள் ஆப்டிடியூட் எக்ஸாம் மூலம் தெரிவு செய்யப்படுகின்றன போன்ற விடயங்களை தான் நாம் இதிலே மெயினாக பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த 10 விடயங்களும் தான் உங்களுடைய கைநூலிலே 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் அதனை இலகுவாக வாசித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அனுமதிக்கு குறைந்த தேவைப்பாடு எதுவென்று சொன்னால், ஆக கூடுதலாக 3 அமர்வுகளுக்குள் அவர் 3 S எடுத்து இருக்க வேண்டும். குறைந்தது அது போதுமானது. மைனஸிலே ஜெட் ஸ்கோர் வந்திருந்தாலும் கூட 3 S இருந்தாலே அவர் பல்கலைக்கழக கற்கைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போல பொது சாதாரண வினாத்தாளிலே ஆக குறைந்தது 30% புள்ளிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இம்முறை அவர் 25 புள்ளிகளை ஒரு மாணவர் பெற்றிருந்தால் கட்டாயம் அவர் இம்முறை விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்காமல் விட்டுவிடக் கூடாது. அவர் கட்டாயம் விண்ணப்பித்து அடுத்த முறை அவர் பொது சாதாரண வினாத்தாளிலே 30% அதிகமான புள்ளிகளை பெற்றால் அடுத்த கல்வியாண்டுக்கு அவர் இந்த கல்வியாண்டுக்கான கட்டணத்துக்கு செல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒருவர் கலை பீடத்துக்கு தகுதியான ஒருவர் பொது சாதாரண வினாத்தாளிலே 25 புள்ளிகளை எடுத்து விட்டார். அப்படி என்றால் அவர் இம்முறை விண்ணப்பிக்க வேண்டும். கட்டாயம் அவர் இம்முறை விண்ணப்பித்து கலை கலாச்சார பீடம் ஒன்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு அதற்கு அவர் அடுத்த வருடம் பொது சாதாரண வினாத்தாளை மட்டும் உயர்தரத்திலே தோற்றி சித்தி அடைந்த பெருபரை வைத்து இதற்கு அடுத்த பெட்ஜிலே அவர் ஆர்ட்ஸ் படிக்க போகலாம். எனவே 30% குறைந்த புள்ளிகளை பெற்ற அனைவரும் கட்டாயமாக இந்த முறை விண்ணப்பிக்கவே வேண்டும். இந்த முறை விண்ணப்பிக்க தவறினால் அடுத்த முறை நீங்கள் 30% அதிகமான புள்ளிகளை பெற்று புதிதாக விண்ணப்பிப்பதற்கான சந்தர்ப்பங்களை இழந்துவிடக்கூடும். எனவே இந்த விடயத்தை உங்களுக்கு எத்தனை விண்ணப்பத்தை அனுப்பவனும் உங்களுக்கு 30 குறைவா இருந்தா நீங்க அடுத்த முறை அந்த எக்ஸாம் எழுதி அப்டிடியூட் மட்டும் எழுதி பாஸ் பண்ணி போடும். 30 மேல எடுத்ததுக்கு பிறகு நீங்க அடுத்த வருஷம் இருந்து கெம்பஸுக்கு போகலாம். இந்த முறை நீங்க அப்ளை பண்ணி வாய்ப்பு இல்லாம போய்விடும். அந்த ரிசல்ட் ஷீட்டை அவர் யூஜிசிக்கு அனுப்பினால் அவர் இந்த முறை தெரிவு செய்யப்படக்கூடிய கற்கைனருக்கு அடுத்த கல்வி ஆண்டிலே படிக்கலாம், விண்ணப்பித்திருக்க வேண்டும். இந்த முறை கட்டாயம் விண்ணப்பிக்க வேணும். உங்களுக்கு 30 குறைவா இருந்தாலும் இந்த முறை அப்ளை பண்ணுங்க. அடுத்த முறை எக்ஸாம் எழுதி 30 மேல எடுத்ததுக்கு பிறகு அடுத்த வருஷம் வந்து கம்பஸுக்கு போகலாம். அதுதான் சுருக்கம். அதனை அவர்கள் தெளிவாக விளங்கி கொண்டால் இலகுவாக இருக்கும். அதே போல மாவட்டத்தை எவ்வாறு தீர்மானிப்பார்கள் என்றால், பரீட்சை நடைபெற்ற மாதத்திற்கு முந்தைய 31st உதாரணத்துக்கு பரீட்சை ஆகஸ்டிலே நடந்திருந்தால், இந்த பரீட்சை ஆகஸ்டிலே நடைபெறவில்லை உதாரணத்திற்கு அவர்களுடைய உதாரணத்தின்படி ஆகஸ்டிலே பரீட்சை நடந்திருந்தால்
ஜூலை 31 அதாவது 2020 ஜூலை 31 இருந்து 2017 ஜூலை 31 இடையில் அதிக காலம் எந்த மாவட்டத்திலே அவர் படித்தாரோ அதுதான் அவருடைய கற்கைநிறைய தீர்மானிப்பதற்கான மாவட்டமாக இருக்கும். எனவே பரீட்சை நடைபெற்றதற்கு முதல் மாதத்திலிருந்து பின்னோக்கி 3 வருடங்களை நாம் பின்னோக்கி பார்த்தால் அதிக காலம் இங்கே ஒரு வருடத்துக்கு மேல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அது அதனை கணக்கிட்டு பார்க்கின்ற போது அதிக காலம் இங்கே அவர் கட்டிருக்கின்றாரோ அது அவருடைய மாவட்டமாக இருக்கும். அதே போல இது ஒரு முக்கியமான விடயம். இப்போதே கேள்விகள் வர தொடங்கிவிட்டன. தொடர்பாக அனுமதி கொள்கைகளினை தழுவி கல்வியாண்டு 2020-21 பழைய பாடத்திட்டங்கள் மற்றும் புதிய பாடத்திட்டங்களில் இருந்து மாணவர்களை தெரிவு செய்வதற்கான விதிமுறைகள் உண்மையிலே பழைய பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டம் தொடர்பாக சில வருடங்களுக்கு முன்னர் 2012 ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கிலே மாணவர்கள் சார்பாக நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை யுஜிசிக்கு வழங்கியிருந்தது. அதன்படி 2020 நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் கூட தேர்ட் ஷைல எழுதியவர்கள் ஓல் சிலபஸ் மாணவர்களாகவும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷை எழுதியவர்கள் நியூ சிலபஸ் மாணவர்களாகவும் இரண்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2020 உயர்தர பரீட்சைக்கு புதிய பாடத்திட்டத்தை தோற்றிய மாணவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட உள்ளார்கள் என்றால் 2014 2018 வரை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷையிலே பாஸ் ஆன மாணவருடைய சராசரி இந்த முறை தெரிவு செய்யப்படும். உதாரணத்திற்கு அம்பாறை மாவட்டத்திலே 2014-2018 வரை மெடிசினிற்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷையிலே பாஸ் ஆன மாணவர்களுடைய கம்போசிட் எவரேஜ் 45 என்றால் இந்த முறை 45 பேருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும். உதாரணத்திற்கு அதே போல பழைய பாடத்திட்டமும் அவ்வாறு தான். 2014-2018 வரையான 5 காலப்பகுதியிலே தேர்ட் ஷையிலே குறித்த கற்கை நிறைக்கு குறித்த மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர் சராசரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையில் செல்வார்கள். உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு குறிப்பிடுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்திலே நான் மாவட்டத்தை குறிப்பிட்டால் சில வேளை அது உண்மையானவை என்று கருதி கொள்ளக்கூடும். உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்திலே மருத்துவ பிடத்திற்கு 60 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும். 60 மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனை எவ்வாறு பிரிப்பார்கள் என்றால் கடந்த 2014-2018 வரைக்குமான முதலாவது இரண்டாவது ஷையிலே பாஸ் ஆன மாணவருடைய மொத்த கம்போசிட் எவரேஜ் எடுப்பார். அது 40 இருந்தால் இந்த முறையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷை மாணவர்களிலே முதல் 40 பேருக்கு மருத்துவ குணத்துக்கான வாய்ப்பு இருக்கும். தேர்ட் ஷையிலே பாஸ் ஆன மாணவருடைய சராசரி 20 இருந்தால் ஹோல் சிலபஸிலிருந்து 20 மாணவர்கள். எனவே மொத்த 60 மாணவர்களும் இவ்வாறு பிரிக்கப்படுவார்கள். அது அந்த பெர்சன்டேஜ் ஆனது இந்த சராசரிக்கு தான் கணிக்கப்படும். இதற்கென்று ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒவ்வொரு சராசரிகள் இருக்கும். சரியா சிலர் குறிப்பிட்டார்கள் 60-40 என்று. 60-40 என்று எல்லா பாடத்துக்கும் எல்லா கற்கை நிறைகளுக்கும் வராது. ஏனென்றால் இந்த சராசரி எவ்வாறு காணப்படுகிறதோ அவ்வாறு தான் மாணவருடைய தொகை பிரிக்கப்படும் என்பதனால் இந்த பழைய புதிய பாடத்திட்டங்களை சரியாக மாணவர்கள் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இதில் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கம்போசிட் எவரேஜ் 5 விடயங்களை தான் இங்கே நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதே போல இணைய வழியில் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். நான் எல்லாவற்றையும் விரிவாக இங்கே குறிப்பிடவில்லை. சிலவற்றை சுருக்கமாகவும் சிலவற்றை விரிவாகவும் உங்களுக்கு அறிவுறுத்தலாம் என நினைக்கின்றேன். அதே போல விண்ணப்பங்களுக்கான முடிவு திகதியானது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜூன் 11 ஜூன் 11 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனால் அது யுஜிசி வெப்சைட்ல அந்த லிங்க் வேலை செய்யாமல் போய்விடும். எனவே அது மிகவும் சிக்கலான ஒரு நிலைமையை தோற்றுவிக்கும். அவ்வாறு நிரப்பி நீங்கள் அச்சுப்பிரதியாக எடுக்கின்ற விண்ணப்ப படிவத்தை குறித்த முகவரிக்கு சிரேஷ்ட உதவி செயலாளர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு No. 20 ஓட் பிளேஸ் கொழும்பு என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும். இத்தேவைக்கு கை நூலுடன் வழங்கப்பட்ட தபால் உரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் சிலருக்கு சந்தேகங்கள் இருந்தால் 1919 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு இதனை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அதனை நான் இங்கே குறிப்பிடுவேன். அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டிலே COVID-19 தொற்று நோய் காரணமாக பல்கலைக்கழகங்களுக்கு ஒன்லைனிலும் விண்ணப்பிக்க வேண்டும், அச்சிடப்பட்ட பிரதியினை நாம் போஸ்ட் பண்ணவும் வேண்டும். அதே போல apply2020@ugc.ac.lk என்ற மின்னஞ்சலுக்கு உங்களுடைய இறுதி படிவம் அதாவது நீங்கள் கையொப்பமிட்டு உங்களுடைய அதிபர் கையொப்பமிட்டு ஃப்ரேங்க் பண்ணிய போஸ்ட் பண்ணுவதற்கு தயாரான உங்களுடைய விண்ணப்ப படிவம்
அப்ளை 2020 UGC.AC.LK என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இது இம்முறைதான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து நீங்கள் போஸ்ட் பண்ணுவதற்கு முதல் போட்டோவோ அல்லது ஸ்கேனோ பண்ணி ஒரு கோப்பியை வைத்துக் கொண்டு இந்த முகவரிக்கும் நீங்கள் கட்டாயம் அனுப்பி கொள்ளுங்கள். போஸ்டும் பண்ண வேண்டும், ஆன்லைனிலேயும் சப்மிட் பண்ண வேண்டும். எனவே மூன்று முறைகளிலே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதியின்மை யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்று பார்த்தால் சுருக்கமாக பார்ப்போம். கல்வி பொதுத்தராதரப்பத்தில் உயர்தர பரீட்சைக்கு மூன்று தடவைகளுக்கு மேல் தோற்றி யாருமே கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே போல பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்களை ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு பல்கலைக்கழகமோ அல்லது உயர்கல்வி கற்க நிறுவனிலோ உள்வாரி மாணவராக பதிந்திருக்கின்ற மாணவர்களாலும் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதிலே சில பல்கலைக்கழகங்கள் இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். இதனை மாணவர்கள் இந்த கைநுடியிலும் கூட பார்க்க முடியும். இந்த கற்கைகளில நான் இதிலே கூடுதலான நேரத்தை செலவிட தேவையில்லை. அதிகமானவர்களுக்கு விஷயம் தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால் நைட்டா அல்லது சிலியேட்டிலே நீங்கள் ஹையர் நேஷனல் டிப்ளமாவுக்கு ஏற்கனவே பதிந்திருந்தால் நீங்கள் 60 நாட்களுக்குள் உங்கள் பதிவினை ரத்து செய்தால் மாத்திரமே பல்கலைக்கழகங்களுக்கான அனுமதிக்கான தேவைப்பாட்டை பூர்த்தி செய்வீர்கள். பதிவு செய்த 60 நாட்களுக்கு மேலாக நீங்கள் அங்கே ஒரு மாணவராக இருந்திருந்தால் நீங்கள் இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. இதற்கு நீங்கள் நீங்கள் குறித்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை ரத்து செய்த கடிதத்தை பெற்று அதனை நீங்கள் இதனோடு இணைத்து அனுப்ப வேண்டும் என்பதனால் இதனை கொஞ்சம் அவதானித்துக் கொள்ளுங்கள். அந்த விடயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அதே போல ஏதாவது தவறான தகவல்களை நீங்கள் வழங்கினாலும் உங்களுடைய பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதி இழக்கப்படும். அதே போல இந்த யூனிகோட் மெதட்களை பற்றி நான் உங்களுக்கு அதனை சுருக்கமாக நான் இந்த பிரசன்டேஷன்ல இதற்கு பின்னர் நான் சொல்லுகிறேன். இவைகள் தான் இங்கே நாம் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களாக நாம் விண்ணப்பிப்பதற்கு தகுதி பெற்ற பல்கலைக்கழகங்களும் அதனுடைய வளாகங்களையும் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். கற்கைநிறையிலும் விண்ணப்பிப்பதற்கான தேவைப்பாடுகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும் 6 வகையான ஸ்ட்ரீம்கள் காணப்படுகின்றன. அவைகளிலே எவ்வாறான கற்கைநிறைகள் காணப்படுகின்றன என்னுடைய சுருக்கத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம். கலைப்பிரிவை தெரிவு செய்த மாணவர் அதிகபட்சமாக 44 கற்கைநிறைகளுக்கு, அதாவது அவருடைய பாட சேர்மானங்களுக்கு ஏற்ப இந்த எண்ணிக்கை வேறுபடும், மேக்சிமம் 44 கற்கைநிறைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். கொமர்ஸினை தெரிவு செய்த ஒருவர் மேக்சிமம் 39 கற்கைநிறைகளுக்கும், உயிரியல் பிரிவிலே கற்றவர் 72 கற்கைநிறைகளுக்கும், மெக்சிலே கற்றவர் 57 கற்கைநிறைகளுக்கும், பொறியியல் தொழில்நுட்பத்துக்கு 25 கற்கைநிறைகள், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பத்துக்கும் 25 கற்கைநிறைகள். ஆனால் பொறியியல் தொழில்நுட்பத்திலோ அல்லது உயிர் முறைமைகள் தொழில்நுட்பத்திலோ தகவல் தொழில்நுட்பத்தை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்திருந்தால் மேலதிகமாக 18 கற்கை நிறைகளுக்குமாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எனவே இதுதான் இதனுடைய நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான ஒருவர் அனைத்து கற்கை நிறைகளுக்கும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் பாட சேர்மானங்களுக்கு ஏற்ப இந்த எண்ணிக்கையானது வேறுபடும். அதே போல கலைப்பிரிவிலே பிரதானமாக காணப்படுகின்ற கற்கை நிறைகளை நாம் சந்தேகங்களினூடாக நாம் இதனை தீர்க்கலாம் என நினைக்கிறேன். இதனை முழுவதுமாக நாம் பார்க்க தேவையில்லை. கலைப்பிரிவுக்கு 16 வகையான முழுமையான கற்கை நிறைகள் காணப்படுகின்றன. கலைப்பிரிவு மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய, ஆனால் பாட சேர்மானங்களுக்கு ஏற்ப இது மாறுபடும். கலை உதாரணத்துக்கு கலை கலை ஸ்பெஷல் ஸ்ரீபாலி வளாகத்தினுடைய கலை, சப்ரஹமாவுடைய கலை, கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ், பீஸ் அண்ட் கன்ஃபிளிக்ட் சொல்யூஷன், இஸ்லாமிக் ஸ்டடீஸ், அரபிக் லாங்குவேஜ், டெசல், சோசியல் ஒர்க், மிகாண்மையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட, அதாவது இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற கலை தகவல் தொழில்நுட்பம் ஆர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் 50 மாணவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இது புதிதாக கலைப்பிட மாணவர்களுக்கு என்று உருவாக்கப்பட்டுள்ள கற்கை நிறையாக காணப்படுகின்றது. அதே போல சங்கீதம், நடனம், நாடக அரங்கியல், கற்புலக்கலை, கற்புடமும் தொழில்நுட்பவியலும், சித்திர வடிவமைப்பு என்று கலைப்பிட மாணவர்களுடைய பாட சேர்மானங்களுக்கு ஏற்ப விண்ணப்பிக்கக்கூடிய கற்கை நிறைகள் இங்கே காணப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக அவர்கள் பொதுவாக விண்ணப்பிக்கக்கூடிய கற்கை நிறைகளாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அது சட்டத்தில் இருந்து நிறைய கற்கை நிறைகளை அவர்கள் விண்ணப்பிக்க முடியும். இதனை நாம் மேலதிகமாக விண்ணப்பிக்கின்ற கற்கை நிறைகளை தனியாக நான் இந்த செயலமர்விலே உங்களுக்கு விளக்குவதற்காக இருப்பதனால் நான் இதனை விரிவாக பார்க்கவில்லை இங்கே. அதே போல வணிகவியல் பிரிவை பொறுத்தவரையிலே 7 பிரதானமான கற்கை நிறைகளுக்கு வணிகவியல் பிரிவினர் அவர்களுக்கென்று மட்டும் காணப்படுகின்ற கற்கை நிறைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதிலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கணக்கியல் தகவல் முறைமைகள் என்று கலனிய பல்கலைக்கழகத்திலே யூனிசெஃப் கலனியவிலே இந்த புதிய கற்கை நிறையானது வணிகவியல் பிரிவு மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே முகாமைத்துவம், வணிகவியல், முகாமைத்துவம், பொது முகாமைத்துவம், சொத்து முகாமைத்துவம், முகாமைத்துவ கற்கைகள், வியாபார தகவல் முறைமை, கணக்கியல் தகவல் முறைமைகள் என்ற 7 பாடங்கள் உட்பட அதுக்கு மேலதிகமாக பொதுவாக அனுமதி தேவைகளை பூர்த்தி செய்திருந்தால் இன்னும் அதிகமான பாடங்களை 32 வகையான கற்கை நிறைகளை வணிகவியல் பிரிவு மாணவர்களால் விண்ணப்பிக்க முடியும்.
அதே போல உயிரியல் விஞ்ஞான பிரிவு என்பது மிக அதிகமான கட்சி நிறைகளை இலங்கையிலே கொண்டது. மருத்துவத்திலே தொடங்கி இதுல முக்கியமாக மருத்துவ பிடத்திற்கு புதிதாக 274 மாணவர்களை மேலதிகமாக இணைத்துக் கொள்வதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழகங்களில் இருந்து அனுமதியை பெற்றிருக்கிறது. எனவே அனைத்து கற்க நிறைகளுக்கும் அதிகரித்திருக்கின்றார்கள். எனவே வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றன. எனவே மருத்துவத்திலே தொடங்கி இங்கே இதனை நான் வாசிக்க போனால் மிக நீண்ட நேரம் செல்லும் என்பதனால் தேவையான கேள்விகளுக்கு மட்டும் இதனை நான் இதை பயன்படுத்தி விடையளிக்கின்றேன். இருந்தாலும் 35 வகையான பிரதானமான கற்க நிறைகளுக்கு உயிரியல் விஞ்ஞான பிரிவினை சேர்ந்தவர்கள் சித்தி அடைந்து செல்ல முடியும். இதுல உதாரணத்திற்கு சொல்ல போனால் உணவு விஞ்ஞானம் என்ற கோர்ஸ் இருக்கிறது, ஆயுர்வேத, யூனானி, பயோ சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ், அதே போல ஹெல்த், சுகாதார விருத்தி, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், நர்சிங், ஃபார்மசிஸ்ட், எம்எல்டி, அதே போல ரேடியோலஜிஸ்ட், பிசியோதெரபி, மொலிகுலர் பயாலஜிஸ்ட், அதே போல கடற்றொழில் தொடர்பான விடயங்கள், உணவு உற்பத்தி சம்பந்தமான விடயங்கள், விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டோடு சம்பந்தப்பட்ட கற்கைநறிகள், தொழில் வழி சிகிச்சை, இதிலே தொழில் வழி சிகிச்சை, பார்வை அளவை, பிரயோக ரசாயனவியல், சுதேச மருத்துவ வளங்கள், நீர் உயிரின வளங்கள், நகர்ப்புற உயிர் வளங்கள் என்கின்ற கற்கை நெறிகள் அனைத்தும் புதிதாக இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கற்கை நெறிகள். அதாவது 30வதிலிருந்து 6 கற்கை நெறிகள் உயிரியல் விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனையும் நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். உயிரியல் பாடத்துக்கான மேலதிகமான கற்கை நெறிகள் காணப்படுறாங்க. இதனையும் நான் தனியாக உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதே போல பௌதிக விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கும் பொறியியலில் தொடங்கி இந்த முறை புதிதாக செயற்கை நுண்ணறிவு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினாலும், இலத்திரனியல் மற்றும் கணனி விஞ்ஞானம் கலனி பல்கலைக்கழகத்தினாலும் புதிய கற்கை நெறிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயங்களை ஒரு மெட்ஸ் செய்த ஒரு மாணவர் அந்த பாட சேர்மானங்களுக்கு ஏற்ப பார்வையிட முடியும். இவ்வாறான கற்கை நிறைகளும் மேலதிகமாக பௌதிகவியல் பாடத்துக்கு மேலதிகமாக அனுமதி தேவைகளை பூர்த்தி செய்தால் மெட் செய்த ஒருவர் சட்டத்துக்கு கூட விண்ணப்பிக்கலாம். ஐடி இருக்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறது, ஐஐடி இருக்கிறது, எம்ஐடி இருக்கிறது, டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ், இவ்வாறு பலதரப்பட்ட கற்கை நிறைகள் மெட்ஸ் மாணவர் ஒருவர் விண்ணப்பிப்பதற்கும் ஏதுவானதாக காணப்படுகின்றது. அதே போல பொறியியல் தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டால் இம்முறை 1301 மாணவர்கள் ஈடெக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். அதே போல அவர்களும் மேலதிகமாக முகாமைத்துவ கற்கைகள், ஐடி, சமாதான முரண்பாடு உட்பட பல கற்கை நெறிகளுக்கு அவர்களால் விண்ணப்பிக்க முடியும். இதில் முக்கியமாக உயிரி மருத்துவ தொழில்நுட்பம், சுதேச மருந்தகவியல் தொழில்நுட்பம், யோகா மற்றும் மன நிகழ்வுகளின் ஆய்வு, சுதேச அறிவியல் மீதான சமூக கல்வி போன்ற புதிய 4 வகையான கற்கை நெறிகளுக்கு இடெக் மாணவர்களால் விண்ணப்பிக்க முடியும் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல பயோசிஸ்டம் டெக்னாலஜி செய்த ஒரு மாணவர் பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கு விண்ணப்பிக்கலாம். இம்முறை 1221 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் இந்த கற்கை நெறிக்கு. அதே போல நீங்களும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி செய்த ஒருவரும் கூட அதே மாதிரியாக உயிரி மருத்துவ தொழில்நுட்பம், சுதேச மருந்தகவியல் தொழில்நுட்பம், யோகா மற்றும் மன நிகழ்வுகளின் ஆய்வு, சுதேச அறிவியல் மீதான சமூக கல்வி ஆகிய 4 புதிய கற்கை நெறிகள் உட்பட பல கற்கை நெறிகளுக்கு உங்களுடைய பாட சேர்மானங்களுக்கு ஏற்ப நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே போல நீங்கள் பிஎஸ்டியில் அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜி அல்லது இடெக்கிலே தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை ஒரு பாடமாக தெரிவு செய்திருந்தால் அதற்கு தனியாக ஐசிடி கோர்ஸிற்கு 884 மாணவர்கள் இம்முறை நாடளாவிய ரீதியில் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள். அவ்வாறு தெரிவு செய்த மாணவர்களுக்கும் பல கற்கை நெறிகள் ஐடியோடு சார்ந்த, ஐடி சாராத பல கற்கை நெறிகள் விண்ணப்பிப்பதற்கு காணப்படுகின்றன. எனவே இந்த விடயங்களை தெளிவாக நீங்கள் உங்களுடைய கைநூலிலே வாசிக்க முடியும். இப்போது நான் ஒவ்வொரு சுருக்கமாக நான் ஒவ்வொரு கோர்ஸ்களாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். மேலதிகமாக அனைவரும் விண்ணப்பிக்கக்கூடிய கோர்சஸ் இதுல ஐடி மொரட்டு யூனிவர்சிட்டியோட ஐடி அனுப்ப வேண்டுமா? பட் யூனிவர்சிட்டி நோட்டீஸ்ல கேட்டி இல்ல. அப்டிடியூட் எக்ஸாமுக்கு ஆன்லைன் ஃபார்மிலே நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் ஆன்லைன் ஃபார்மினுடைய கோப்பியை நீங்கள் வைக்க தேவையில்லை. ஆன்லைன் ஃபார்மிலே நீங்கள் விண்ணப்பித்திருக்க வேண்டும். அதனை நான் விரிவாக அப்டிடியூட் எக்ஸாம் தொடர்பான பகுதியின் போது உங்களுக்கு விளக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இது இப்படித்தான் நிறைய கேள்வி பாருங்க. நான் இந்த கேள்வி ஏற்கனவே பதில் சொல்லிட்டேங்க நினைக்கிறேன். சார், 1.85 உங்களுடைய டிஸ்ட்ரிக்டே முதல் நீங்கள் சொல்ல வேண்டும். கொழும்பு யூனிவர்சிட்டியிலே லோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த ஜெட் ஸ்கோருக்கு.
ஆனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் என்பது தெரிய வேண்டும். அடுத்தது நீங்கள் கட்டாயம் உங்களுடைய சாய்ஸிலே லோவினை முற்படுத்தி போட்டிருக்க வேண்டும் கொழும்பு யூனிவர்சிட்டியினை. அது உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்து பார்க்கின்ற பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இது போன்ற கேள்விகளுக்கு நான் பொதுவாக விடை அளிக்கலாம் நினைக்கின்றேன். மைனஸ் எட் ஸ்கோருக்கு யூனிவர்சிட்டிகள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் கடந்த ஆண்டு வெட்டுப்புள்ளிகளை பார்க்கின்ற போது மைனஸ் எட்டும் கிடைத்திருக்கின்றன. முக்கியமாக ஆப்டிடியூட் எக்ஸாமினை எழுதி பாஸ் ஆகின்ற கட்டைநறிகளுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவுசெய்து மைனஸிலே வந்து விட்டதுன்னு யோசிக்க வேண்டாம். தயவுசெய்து விண்ணப்பியுங்க. உங்களுக்கு மூன்றேஸ் இருந்து 30 மார்க்ஸ் பொது சாதாரணத்தில் இருந்தால் கட்டாயமாக விண்ணப்பியுங்கள். ஆனால் உங்களுக்கு செட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் ஆப்டிடியூட் எக்ஸாமை டார்கெட் பண்ண, அதுதான் நீங்க முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கோர் மைனஸா இருக்கிறார்கள் நேரடியாக பல்கலைக்கழகம் கிடைக்காட்டியும் இந்த நுண்ணறிவு பரீட்சை மூலமாக தெரிவு செய்யப்படுகிற கோர்சஸ்க்கு போகலாம்னு சொல்றீங்க. போகலாம், வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால அவங்க விண்ணப்பிக்காம விட்டுறாங்க. நியூ சிலபஸ் பயோஸ்ட்ரீம் 0.7 பட் ஐ ஹேவ் எக்ஸ்ட்ரா 0.2 பிரசிடென்ஷியல் அவார்ட் இன் கேர்ள் கைட். ஹவ் கேன் ஐ அட் திஸ் ரைட்? நல்ல கேள்விதான் இது. சங்கீதா சோதினிங்கம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய கைட் புக்கிலே நீங்கள் பார்க்க முடியும். அதிலே இணைப்பு 1, இணைப்பு 2, இணைப்பு 3 என்று 3 இணைப்புகள் காணப்படுகின்றன. அதிலே இணைப்பாட விதான செயற்பாடுகளில் திறமை காட்டிய மாணவர்களுக்கு என்று இணைப்பு 2, அதாவது எனக்ஸ் 2 நீங்கள் பார்க்க முடியும். இதனை நீங்கள் கட்டாயமாக விண்ணப்பித்து அதனூடாக இந்த ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டும். அதாவது நான் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இணைப்பு இரண்டிலே உங்களுடைய விவரங்கள், நீங்கள் விண்ணப்பித்த கட்டணங்களுடைய விடயங்களை நிரப்பி கட்டாயமாக உங்களுடைய சாதனையுடைய விவரங்களையும் அதனுடைய உறுதிப்படுத்த என்ற சான்றிதழையும் இணைத்து நீங்கள் விண்ணப்பிக்கின்ற போது நீங்கள் இந்த தீவிளாவிய ரீதிய திறமை காட்டிய பரிச்சார்த்திகளுக்கான அனுமதியிலே தெரிவு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே கட்டாயம் நீங்கள் இணைப்பு 2 இணைத்து அனுப்ப வேண்டும். நீங்கள் கூறுவது எவ்வாறு உளச்சார்பு பரீட்சைக்கு விண்ணப்பம் செய்வது என்று பெரும்பாலான கட்டணர்களுக்கு ஏற்கனவே கோல் பண்ணப்பட்டு விட்டன. உதாரணத்துக்கு ஜஃப்னா யூனிவர்சிட்டியுடைய நுண்கலை, அதே போல ஜஃப்னா யூனிவர்சிட்டியுடைய வவுனியா ரஜரட் ICT கோர்சஸ், கலனி யூனிவர்சிட்டி, உவாவெல்லாம் அடுத்த வாரம் அல்ல இந்த வாரம் அவர்கள் கோல் பண்ணுவதாக சொன்னார்கள். சப்ரமோ யூனிவர்சிட்டி தொடர்பாகவும் அவருடைய இணையதளத்திலே பார்வையிட முடியும். ஏற்கனவே கோல் பண்ணிவிட்டார்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான உங்களுடைய கட்கைநறிகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கட்கைநறி என்று கருதுகின்ற ஆப்டிடியூட் எக்ஸாம்களுக்கு தயவு செய்து தனியாக விண்ணப்பிக்கவும் வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்தினுடைய ஃபார்முக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். 2 விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டும். அதாவது பல்கலைக்கழகங்கள் கோல் பண்ணுகின்ற ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு தனியாக அனுப்ப வேண்டும் அப்ளிகேஷனை. அதே போல அந்த கற்கைநறிகளை உள்ளடக்கியதாக உங்களுடைய யூஜிசி ஃபார்மையும் நீங்கள் நிரப்பி வளமை போன்று யூஜிசிக்கு அனுப்பவும் வேண்டும். எனவே இந்த 2 விடயங்களை கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். கலைத்துறையிலே புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஐடியானது 50 மாணவர்களை உள்வாங்குவதற்காக இந்த கற்கைநறியானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் அண்மையிலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்றை கலைப்பட மாணவர்களினுடைய ஐடியை வளப்படுத்துவதற்காக மேற்கொண்டிருந்தார்கள். இதில் நீங்கள் ஏதாவது கலைப்பிரிவில் ஏதாவது 3 மாதங்களிலே SCTL இருந்தால் போதுமானது. ஆனால் ஓலவெளியிலே உங்களுக்கு மெட்ஸிலே C1, அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் ஓலவெளியிலே மெட்ஸிலே உங்களுக்கு குறைந்தது C இருந்தால், கலையிலே நீங்கள் 3 எடுத்திருந்தால் இந்த கட்டணத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். 4 ஆண்டுகளை கொண்ட ஒரு ஸ்பெஷல் டிகிரியாக இது காணப்படுகிறது. NIC இல்லாமல் டிரைவிங் லைசனை வைத்து விண்ணப்பம் செய்யலாமா என்று கேட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இது தொடர்பாக 1919 என்ற அவருடைய இலக்கத்தை தொடர்பு கொண்டு இதனை நீங்கள் சரியாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் அதனையும் பின்னர் குறிப்பிடுகிறேன் அவர்களை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதனை. அதிலே அவர்களோடு நீங்கள் கலந்துரையாடி இதற்கான அனுமதியை பெற்றுவிட்டு நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருந்தால் அவர்கள் குறிப்பிடுவது என்ற கைட்லைன்ஸை பின்பற்றி விண்ணப்பிங்க. பிசிக்கல் சயின்ஸ் எட் ஸ்கோர் மைனஸ், நான் மைனஸுக்கான விடைகளை சொல்லிவிட்டேன். டார்கெட் பண்ணுங்கள், அதிலே சித்தடைவுக்கான வழிகளை பாருங்க. யாழ் பல்கலைக்கழக டிரான்ஸ்லேஷன் ஸ்டடி கோர்ஸ் உளச்சார்வு பரீட்சை எவ்வாறான வினாக்கள் கேட்கப்படுங்க. பொதுவாக உளச்சார்வு பரீட்சைகளை பொறுத்தவரையிலே ஆப்டிடியூட் வினாக்கள் தான் கேட்கப்படும். சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணுவதற்கு சில கற்கைநறிகள் சில கோர்சஸ்களை வினவும்.
ஆனால் இது முக்கியமான விடயம் என்னவென்றால், இதற்கு முதல் இந்த கற்கைஞரியல் பரீட்சையில தோற்றிய மாணவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கின்ற போது தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இதற்கென்ற பாஸ் பேப்பர்களை பல்கலைக்கழகங்கள் வெளியிடுவதில்லை. அதனால் அந்தந்த ஆண்டுகளிலே அவர்கள் கேட்கின்ற கேள்வியினுடைய பெற்றனாலை கேட்பதால் அவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்றன. எனவே இதற்கு முன்னர் இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களை தொடர்பு கொண்டு அல்லது குறித்த பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இதனை வினவ முடியும். இது கேள்வி அல்ல, நாளைக்கு கரெக்டா சொல்லியிருக்கின்றார். நன்றி. 0.30474 பயோஸ்ட்ரீம் நியூ சிலபஸ் இந்த செட் ஸ்கோருக்கு கேம்பஸ் என்ன கோர்ஸ் கிடைக்கும், அதைத்தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். பயோஸ்ட்ரீம் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 72 கோர்சஸ் காணப்படுகின்றன. நீங்கள் அனைத்துக்கும் முடியுமான அனைத்துக்கும் விண்ணப்பி. இது நான் நினைக்கின்றேன், முதல்ல அந்த டிரான்ஸ்லேஷன் நிறைய இருக்கின்றது. ஒரு தடவையில உங்களுக்கு ஜெனரல் டெஸ்ட் இது தேவைக்கு அதிகமா இருந்தா நீங்க அதை நீங்க இந்த முறை வந்த மற்ற ரிசல்ட்ஸோடையும் கம்பைன் பண்ணி அப்ளை பண்ணலாம்ன்றீங்க. புதிய பாடத்திட்டத்தில் பொறிய தொழில்நுட்பத்தை தோற்றி புறப்பட்ட குறைவேற்றை கொண்டு பல்கலைக்கழகம் செல்ல முடியுமா என்று கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி ரெண்டு ஷை நீங்க மெட்ஸ்ல எழுதிருக்கீங்க, 2020 மூன்றாவது ஷைல இடெக் எழுதிருக்கீங்க, நீங்க விண்ணப்பிக்கலாம். மூன்று ஷை வருது தானே உங்களுக்கு. 2019 பரீட்சைக்கு தோற்றாத ஒரு பிரச்சனை இல்லை, அது ஷையா கணக்கெடுக்கப்பட மாட்டாது. நீங்க பரீட்சைக்கு தோற்று இருந்து பெறுபவர்களை பெற்றதுதான் ஒரு ஷை என்று சொல்லப்படும். 2019 உயர்தரம் தோட்டி ஜெனரல் நாலேஜ் சித்தி அடையவில்லை. பின் 2020 ஜெனரல் நாலேஜுக்கு மட்டும் தோட்டி இருந்தெடுத்தால் 2020 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. இது கடந்த வருஷம் நீங்க விண்ணப்பிச்சிருக்க வேணும். 2019 நீங்க விண்ணப்பிச்சிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்க யூஜிசியை தொடர்பு கொண்டு அப்பீல் பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்க. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த முறை உங்களுக்கு மார்க்ஸ் குறைவா இருந்தா நீங்க கட்டாயம் அப்ளை பண்ணுங்க, அடுத்த முறை மார்க்ஸ் கூட எடுத்துட்டு நீங்க போகலாம். இவரால் அப்பீல் பண்ண இயலுமா இயலாதா அப்படிங்கறத பல்கலைக்கழக மாநில ஆணையம் கூட தீர்மானிக்கும். இவர் கற்கை நிறைக்கு வெற்றிடங்கள் காணப்பட்டால் இவர் அப்பீல் பண்ண வாய்ப்பு இருந்தால் அவங்க அப்பீல் பண்ண சொல்லுவார். எனவே நீங்க யூஜிசியை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை சொல்லுங்க. அவங்க அப்பீல் பண்ண சொன்னா நீங்க அப்பீல் பண்ணுங்க. அப்பீல் பண்றா என்ன செய்ய வேணுங்க? அப்பீல் பண்ணால் ஒரு கடிதம் ஒன்று சீனியர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டாருக்கு, நான் அதனை பின்ன இதற்கு கடைசியில் நான் குறிப்பிடலாம்னா இருந்தால் பரவாயில்ல சொல்றேன். அதாவது எடிஷனல் செக்ரட்டரிக்கு நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுத வேண்டும், ஒரு அப்பீல் லெட்டர் ஒன்று எழுத வேண்டும். அதிலே உங்களுடைய பிரச்சனையை குறிப்பிட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்களை அட்டாச் பண்ணி admission@ugc.ac.lk என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டு போஸ்டிலே அனுப்ப வேண்டும். இந்த முறையினை நீங்கள் கையாள வேண்டும். எந்த அப்பீலாக இருந்தாலும் அதற்கு முன்னர் நீங்கள் யூஜிசியோடு பேசி அதனை அறிவித்து விட வேண்டும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற நான் இதை அப்பீல் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அப்பீல் பண்ண சொல்லி உங்களுடைய விவரங்களை நோட் பண்ணி எடுப்பார், என்ன காரணத்துக்காக நீங்கள் அப்பீல் பண்ண போறீர்கள். எனவே நீங்கள் இமெயிலே அந்த அப்பீலுடைய கொப்பியை அனுப்பிவிட்டு போஸ்டிலே அனுப்ப முடியும். நான் அதனை
பின்னர் அந்த எவ்வாறு மேல்முறையீடு அட்ரஸ் தொடர்பாக வருகிற போது அதனை சொல்லுகிறேன். எனவே கடிதம் தான் அப்பீல் என்பது கடிதம் தான். அல்லது நீங்கள் உங்களுடைய ஜெட் ஸ்கோரிலே ஏதாவது பிரச்சனைகள் இருப்பதாக தென்பட்டாலோ அல்லது நீங்கள் ஏதாவது காரணங்களை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பிப்பதாக இருந்தால் புத்தகத்திலே இணைப்பு ஒன்று என்று ஒன்று காணப்படுகிறது. மேன்முறையீட்டு விண்ணப்பத்தினுடைய மாதிரி ஒன்று காணப்படுகிறது. அதிலே நீங்கள் உங்களுடைய கட்கனருடைய ஓர்டர் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு பின்னர் வந்த ஜெட் ஸ்கோருக்கு பல்கலைக்கழகம் கிடைத்து உங்களுக்கு கிடைக்காத ஏதாவது சந்தர்ப்பத்தை நீங்கள் கண்டுபிடித்திருந்தாலோ அல்லது ஏதாவது உங்களுடைய ஒழுங்குகளிலே உங்களுடைய விருப்ப ஒழுங்குகளிலே பிரச்சனை இருந்தாலோ இந்த ஃபார்மினை நீங்கள் நிரப்பி அனுப்ப வேண்டும். அதான் அப்பீலோடு சம்பந்தமான விடயங்கள். குறித்த சில கோர்ஸுக்கு குறித்த மாவட்டங்களில் என்கியூசி என்று சொல்லப்படுவது தகுதியான அபேட்சகர்கள் இல்லை என்பது. ஆனால் நீங்கள் தயவு செய்து கடந்த வருடத்துக்கான வெட்டுப்புள்ளிகளை பார்த்து இந்த வருடத்துக்கான உங்களுடைய கட்கிணறைகளை தீர்மானிக்க வேண்டாம். கடந்த வருடத்தினுடைய அமைப்பு கடந்த வருடத்தினுடைய சிஸ்டம் என்பது அது வேறு வகையானது. உங்களுடைய காலம் என்பது வேறு வகையானது. அந்த வெட்டுப்புள்ளிகள் ஒரு ஐடியாவுக்காகத்தான் அங்கே புத்தகத்தில் இணைத்திருக்கிறார்கள். அதனை வைத்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். இந்த செட் ஸ்கோர் போன வருஷம் இருக்கிறதால இந்த முறையும் அதுதான் செட் ஸ்கோர் ஆகிருக்கும் என்று தீர்மானிக்க வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணினதுக்கு பிறகுதான் உங்களுக்கான செட் ஸ்கோர் செப்டம்பர் மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே செப்டம்பர்ல தான் தெரியும் சில கோர்ஸ்களுக்கு என்கியூசி இருக்குதா என்கியூசி இல்லையா அப்படிங்கிறது. அது பின்னர் தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் விண்ணப்பியுங்கள். அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எதனையும் நீங்கள் இந்த பழைய வெட்டுப்புள்ள பார்க்க வேணாம். தனிப்பட்ட பரிச்சாத்தியல் நீங்கள் தனிப்பட்ட பரிச்சாத்தியா விண்ணப்பித்து விட்டு சமாதான நீதவான் அல்லது ஜிஎஸ்சி மூடாக உங்களுடைய விண்ணப்பத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் போஸ்ட் செய்ய முடியும். அது தொடர்பாக விளக்கமாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதே போல நீங்கள் கட்டாயம் ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட்டையும் நீங்கள் வதிவிடத்தை உறுதிப்படுத்துகின்ற ஜிஎஸ்சியினுடைய கடிதத்தையும் வைக்க வேண்டும். தனிப்பட்ட பரிச்சாத்தியம் ஒவ்வொரு கட்கிணறுகளையும் பற்றி மேலதிகமாக அதாவது பொதுவானவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய கட்கிணறுகளை சுருக்கமாக நான் குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். மொரட்டுவேலி ஐடி 251 மாணவர்கள் இதிலே மெட்ஸ் மாணவர்கள் அதில் விண்ணப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதில் இருக்கிறது. குறைந்தது சி பாஸ் இருக்க வேண்டும் இந்த தரப்பட்ட பாடங்களிலே. அதே போல எம்ஐடி கல்லணி பல்கலைக்கழகத்திலே அதிலே பயோ அதே போல மேத்ஸ் இரண்டு துறைகளையும் சேர்ந்தவர்கள் அதே போல ஐசிடி ஒரு பாடமாக பயோ அல்லது பிசிக்கல் சயின்ஸில் எடுத்த மாணவர்களோட இதற்கு விண்ணப்பிக்க முடியும் எம்ஐடி கோர்ஸ். இது பொதுவாக இரண்டு தரப்பினரும் விண்ணப்பிக்கக்கூடிய கற்கிறது. அதே போல கியூஎஸ்சிக்கு கொமர்ஸ் மாணவர்கள் கூட விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விரிவாக புத்தகத்திலே பாருங்கள். நான் சுருக்கத்தை மட்டும் குறிப்பிடுகிறேன். இப்படியெல்லாம் கட்கிணறைகள் காணப்படுகின்றன என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் இதனை சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். இதற்கு ஓலவெளியிலே உங்களுக்கு மெத்ஸ் இங்கிலீஷ் சயின்ஸிலே இவர்கள் குறிப்பிட்ட ரிசல்ட்ஸ் தேவையாக இருக்கின்றது. எனவே இந்த இதனை நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் நீங்கள் உங்களுடைய ஓலவெல் சர்டிபிகேட்டை அட்டாச் பண்ணி இதில் அனுப்ப முடியும். அதே போல அளவையல் சர்வேயரிங் சயின்ஸிலே பிசிக்கல் சயின்ஸ் மெத்ஸ் மாணவர்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதில் எஸ் பாஸ் இருக்க வேண்டும். குறைந்தது இந்த குறிப்பிட விடயங்களிலே சபரம பள்ளி காணப்படுது. அதே போல டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கிற்கு பாட சேர்மானங்கள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு இக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜியோகிராபி எடுத்த ஆர்ட்ஸ் மாணவர் கூட இதற்கு விண்ணப்பிக்கலாம். அல்லது அக்கவுண்டிங் பிசினஸ் ஸ்டடி எக்கனாமிக்ஸ் எடுத்த கொமர்ஸ் மாணவர் விண்ணப்பிக்கலாம். மெட்ஸ் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஐசிடி ஒரு பாடமாக தெரிவு செய்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஓலவெளியிலே மெட்ஸிலே சியும் இங்கிலீஷிலே பியும் வேணும் இந்த கற்கை நிறைய தொடர்வதற்கு. இதற்கு உங்களுடைய ஓலவெல் ரிசல்ட்ஸிலே நீங்கள் வைக்க வேண்டும். நீங்கள் புத்தகத்திலே பாருங்கள். ஆனால் இந்த கற்கை நிறைகளை பற்றி நான் சுருக்கமாக சொல்றேன். அதே போல ஆர்கிடெக்சருக்கு நீங்கள் ஆர்ட் ஒரு பாடமாக எடுத்திருந்தால் ஜியோகிராஃபி பயாலஜி இந்த தரப்பட்ட பாடங்களை நீங்கள் எடுத்திருந்தால் அதாவது சுருக்கமாக சொன்னால் மெட்ஸ் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸிலே தெரிவு செய்யப்பட்ட பாடங்களை எடுத்த மாணவர்கள் ஆர்கிடெக்சர்கள் அப்டிடியூட் எக்ஸாமுக்கு சித்தி அடைந்தால் உங்களுடைய செட் ஸ்கோரும் பொருத்தமாக இருந்தால் இந்த கற்கை நிறைகளுக்கு செல்ல முடியும். அதே போல அடுத்த கற்கை நிறையாக ஃபேஷன் டிசைன் இதுவும் எனி ஸ்ட்ரீம் எந்த ஸ்ட்ரீமை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இதற்கும் ஓலெவல் கண்டிஷனும் ஆப்டிடியூட் எக்ஸாமும் இருக்கிறது. ஃபேஷன் டிசைனர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் 79 பேர் மட்டுமே இந்த மொரட்டோ பல்கலைக்கழக கற்கை நிறைக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதே போல லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஆர்கிடெக்சர் இதுவும்
ஆர்ட் அக்ரிகல்ச்சர் கம்பைன்ட் மேத்ஸ் போன்ற செலக்டட் சப்ஜெக்ட்ஸ்களோட ஓ லெவல் கட்டினார்கள். அப்டிடியூட் எக்ஸாமும் இதற்கு தேவை. லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஆர்கிடெக்சர் பெருமதியான கற்கை நிறைகள் இது மொரட்டோ பல்கலைக்கழகத்திலே. இதற்கும் நீங்கள் தகுதியானவராயிருந்தால் உங்களுடைய சாய்ஸிலே போட்டுக்கொள்ளலாம். டிசைன் இதுவும் எனி ஸ்ட்ரீம், ஆனால் ஓ லெவல் கண்டிஷன் தேவை. அப்டிடியூட் எக்ஸாம் இருக்கிறது. 87 மாணவர்கள் இதற்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். சட்டம் இதுவும் நீங்கள் அறிந்தவிட இருந்தால் எனி ஸ்ட்ரீம், அதாவது செலக்டட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கின்றன, எந்த ஸ்ட்ரீமை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதனுடைய தொகுதி பாடங்கள் காணப்படும், அதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே போல ஓ லெவலிலே இங்கிலீஷிலே சி அல்லது ஏ லெவல் இங்கிலீஷிலே எஸ் தேவை. இந்த முறை அதிகமாக 495 பேரை 3 பல்கலைக்கழகங்களுக்கும் சேர்த்து தெரிவு செய்ய இருக்கிறார்கள். அதே போல ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்டிலே இதுவும் கொமர்ஸ் எடுத்த மாணவர்கள், மெட்ஸ் எடுத்த மாணவர்கள், சயின்ஸ் மாணவர்கள் 3 பேரும் அந்த பாடங்கள் சேர்மானங்களுக்கு ஏற்ப ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓ லெவல் தேவை இந்த பாடத்திற்கும். MIT சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி எனி ஸ்ட்ரீம் ஓ லெவலிலே அவர்கள் பெருமானம் கேட்கிறார்கள். ஆனால் எந்த துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உவாவில் செய்யலே ஆர்டினரி பாஸ் பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரியிலோ அல்லது கம்பைன்மெண்ட் சயின்ஸிலோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியிலோ எஸ் இருந்தால் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். 107 பேர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதே போல கணினி விஞ்ஞானம் ஆங்கிலத்திலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று நாம் குறிப்பிடுகின்ற கணினி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆனது உவாவில்லச பல்கலைக்கழகத்திலே 101 மாணவர்களுக்கான கற்கை நிறையாக காணப்படுகின்றது. இதுவும் பெருமதியான ஒரு கற்கை நிறை. சயின்ஸ் மெட்ஸ் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல எனி ஸ்ட்ரீம் அனைத்து வகையான மாணவர்களும் இந்த தொழில் முயற்சி முகாமைத்துவதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்கிறது உவாவில்லச யூனிவர்சிட்டியில். எனவே ஆர்ட்ஸோ கொமர்ஸோ பயோசிஸ்டமோ அல்லது இன்ஜினியரிங் டெக்னாலஜியோ எதுவாக இருந்தாலும் இந்த கற்கை நிறைக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்டியூட் எக்ஸாம் பாஸ் ஆனால் உங்களுக்கு இந்த கற்கை நிறைய தொடர்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். தேயிலை தொழில்நுட்பம் இது சயின்ஸ் அண்ட் மெட்ஸ் மாணவர்களுக்கு உவாவில்லச பல்கலைக்கழகத்தில் டி டெக்னாலஜி அண்ட் வெல்யூ எடிஷன் கற்கை நிறை காணப்படுகிறது. அதே போல இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற ஒரு பெருமதியான இன்னொரு கற்கை நிறை உவாவில்லச பல்கலைக்கழகத்திலே அனைத்து ஸ்ட்ரீம் மாணவர்களுக்கும் விண்ணப்பிப்பதற்கு காணப்படுகிறது. இதற்கும் அப்டிடியூட் எக்ஸாம் ஆனது தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதே போல மினரல் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆனது இது பயோசயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும் தேவையான ஒரு உவா வெள்ள செயலை காணப்படுகிற கற்கை நிறை. அதே போல பாம் லெட்டெக்ஸ் இதுவும் பயோசிஸ்டம் சாரி பயோசயின்ஸ் மேத்ஸ் மாணவர்களுக்கான கற்கை நிறை. அதே போல சுற்றுலாத்துறையானது அனைத்து ஸ்ட்ரீம் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். அப்டிடியூட் எக்ஸாம் சித்தி அடைந்தால் உங்களுக்கு அந்த செட் ஸ்கோரும் பொருந்தி வந்தால் இந்த கற்கை நிறையிலே நீங்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன உவா வெள்ளச பல்கலைக்கழகம். அதே போல பிசிக்கல் எஜுகேஷன் இதுவும் எனி ஸ்ட்ரீம் ஆப்டிடியூட் எக்ஸாம் சபரகமா பல்கலைக்கழகத்திலே 147 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அதே போல சபரகமா ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதுவும் எனி ஸ்ட்ரீம் எந்த ஸ்ட்ரீமை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆப்டிடியூட் எக்ஸாம் சித்தி அடைந்தால் இந்த கற்கை நிறையினை கிடைக்கின்ற பல்கலைக்கழகத்திலே இந்த 2 பல்கலைக்கழகங்களிலே தொடர முடியும். அதே போல ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்சஸ் இது கலனி யூனிவர்சிட்டியிலே காணப்படுகின்ற ராகம மெடிக்கல் ஃபேக்கல்டியோடு இணைந்தது. இதில் பயோசயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் அதே போல ஆர்ட்ஸிலே சில பாடங்களை எடுத்த மாணவர்கள் அப்டிடியூட் எக்ஸாம் இதை சித்தி அடைந்தால் இந்த கற்கை நிலைக்கு செல்ல முடியும். இது ஆர்ட்ஸ் மாணவர்கள் இந்த சாய்ஸ் பாடங்களை பாருங்கள். இது மிகவும் பெருமதியான ஒரு கற்கை நிறையாக உங்களுக்கு இருக்கும். எனவே இந்த கற்கை நிறையை நீங்கள் அவதானத்தில் எடுங்கள். அதே போல ஐடி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற மொரட்டோ பல்கலைக்கழகத்திலே இதிலே அப்டிடியூட் எக்ஸாம் தேவை, ஓ லெவல் ரிசல்ட்ஸ் தேவை, சப்ஜெக்ட் காம்பினேஷனும் இருக்கின்றன. கடந்த ஆண்டு இதற்கு அப்டிடியூட் எக்ஸாம் இருக்கவில்லை, ஆனால் இந்த முறை அப்டிடியூட் எக்ஸாம் இணைத்திருக்கிறார்கள். எனவே இதற்கான டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது நினைக்கின்றேன். எனவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் கொமர்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மெட்ஸ் போன்ற துறைகளிலே கற்ற பாட சேர்மானங்களை கொண்ட மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போல சுற்றுலாவும் விருந்தோம்பலும் இதிலே எனி சப்ஜெக்ட் இன் கொமர்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸிலே இந்த கண்டிஷனிலே எனி 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தால் நீங்கள் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கைநூலிலே தெளிவாக இருக்கணும், அதை வாசிக்க முடியும். நான் சுருக்கமாக மட்டுமே இங்கே குறிப்பிடுகின்றேன். இந்த கற்கை நிறைக்கும் செல்ல முடியும். அதே போல கொழும்பு பல்கலைக்கழகத்திலே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற ஒரு கற்கை நிறையானது காணப்படுது. இதுவும் கொமர்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் போன்ற பாட சேர்மானங்களுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸும் தேவை, ஆப்டிடியூட் எக்ஸாமும் தேவை. 120 பேர் இந்த 3 வருட கற்கை நிறைக்கு தெரிவு செய்யப்பட இருக்கிறார். அதே போல ஒரு மாணவர் கேட்டார் இந்த டிரான்ஸ்லேஷன் சம்பந்தமாக மொழிபெயர்ப்பு கற்கைகள். இது சபரகமா கலனி பல்கலைக்கழகத்திலே இங்கிலீஷ் சிக்னல் டிரான்ஸ்லேஷனும் ஜஃப்னா யூனிவர்சிட்டியிலே இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனும் காணப்படுகிறது. 138 பேர் எனி ஸ்ட்ரீம் ஆனால் ஆப்டிடியூட் எக்ஸாமில் சித்தி அடைந்தால் இந்த கற்கை நிறைகளுக்கும் நீங்கள் தெரிவு செய்யப்படலாம். 3 சேர்த்து 138 பேர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதே போல ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் கலனி யூனிவர்சிட்டியிலே எனி ஸ்ட்ரீம் ஆப்டிடியூட் எக்ஸாம் 71 மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் எனி ஸ்ட்ரீம் ஜஃப்னா யூனிவர்சிட்டியுடைய வவுனியா வளாகத்திலே
101 மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் காணப்படுது. இந்த ஸ்ட்ரீமை சேர்ந்தவர்களும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். கடந்த முறை கடந்த ஆண்டு என்னிடம் விண்ணப்ப படிவங்கள் நிரப்புவதற்கு வந்த ஒரு இடெக் மாணவருக்கு இடெக் ஐசிடி வாய்ப்புகள் தவறவிடப்பட்டிருந்த நிலையில், அதாவது அவருக்கு ஜெஸ்கோர் போதாமல் இருந்த நிலையில் அவருக்கு இந்த கற்கிணறு கிடைத்து தற்போது அவர் செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டினை இடெக் மாணவரோடு கற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல ரஜரட்ட வவுனியா ஐசிடி 285 பேர் இந்த முறை தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இதற்கு அப்டிடியூட் எக்ஸாமும் தேவை, ஓலவலும் தேவை. இதுவும் ஒரு பெருமதியான அதிகமான டிமாண்ட்களை கொண்ட ஒரு கற்கை நிறையாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த கற்கை நிறைக்கும் தகுதியான மாணவர்கள் அப்டிடியூட் எக்ஸாம் எழுதி சித்தி அடைந்தால் இந்த கற்கை நிறை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டுகள் சைபர் தசம் 7 சைபர் தசம் 6 ஜெட்ஸ்கோர்களுக்கு கூட இந்த கற்கை நிறைகள் கிடைத்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அதனால தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம், உங்களுடைய ஜெட் ஸ்கோரை பாராது நீங்கள் அப்டிடியூட் எக்ஸாமுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய கற்கை நிறைகளுக்கு முன்னப்பித்து உங்களுடைய பல்கலைக்கழக வாய்ப்பை உறுதி செய்து கொள்வது நல்லது. அதே போல இது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கல்யாண யூனிவர்சிட்டியில மெட்ஸ் மாணவர்களுக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஐசிடி போன்ற பாடங்களை சயின்ஸில் எடுத்த மாணவர்களுக்கும் இதிலே இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல ஃபுட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இதிலும் ஒரு சம்பவம் இருக்கிறது என்னன்னா இதற்கு ஓலவரிலே ரிசல்ட்ஸ் தேவை. அதே போல சில பாடங்கள் கொமர்ஸ் சயின்ஸ் மாணவர்கள் இதற்கு செல்ல முடியும். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டிலே ஒரு மாணவி இவ்வாறு விண்ணப்ப படிவங்களோட வருகின்ற போது கொமர்ஸ் தொடர்பான அனைத்து கற்கை நிறைகளை விண்ணப்பித்து இறுதியாக அவருக்கு ஃபுட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கற்கை நிறையை நான் நெட் பண்ணி விட்டிருந்தேன். அவர் தற்போது தேர்ட் இயரிலே சப்ரமா யூனிவர்சிட்டியிலே ஃபுட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறார். அவருடைய ஜெட் ஸ்கோர் மிக குறைவு. அவரால் மேனேஜ்மெண்ட் கொமர்ஸ் ஐடி போன்ற எந்த கற்கை நிறைகளுக்கும் அவருடைய ஜெட் ஸ்கோர் செல்ல முடியாத ஒரு நிலையிலே அவருக்கு ஃபுட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கற்கை நிறையானது உதவியது. அவர் தற்போது பல்கலைக்கழக மாணவியாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார் என்ற சம்பவத்தை நான் இங்கே ஞாபகமூட்டலாம் நினைக்கிறேன். அதே போல கடல்சார் நன்னீரியல் விஞ்ஞானம் இதுவும் மெட் சயின்ஸ் மாணவர்களுக்கானது ரூனு பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றது. வியாபார விஞ்ஞானம் மொரட்டோ யூனிவர்சிட்டியிலே பிசிக்கல் சயின்ஸ் அல்லது கொமர்ஸ் மாணவர்களுக்கு இந்த கற்கை நிறைய உங்களுடைய ஓலெவல் ரிசல்ட்ஸுக்கு ஏற்ப நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கொமர்ஸ் மாணவர்களும் மெட்ஸ் மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மெட்ஸிலே சி வேண்டும் ஓலவெளியிலே. அதே போல இன்னும் சில கற்கை நிறைகள் இருக்கிறது, பார்த்து விட்டு கேள்வி எடுக்க வரலாம் நினைக்கின்றேன். நிதி பொறியியல் கல்யாண யூனிவர்சிட்டியிலே அப்டிடியூட் எக்ஸாமினூடாக தெரிவு செய்யப்படுவது. இதற்கு ஆர்ட்ஸ் மாணவர்கள் சப்ஜெக்ட் சேர்மானங்கள் இருந்தால் கொமர்ஸ் மாணவர்கள் மெட்ஸ் சயின்ஸ் மாணவர்கள் இந்த ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்கு விண்ணப்பிக்க முடியும். ஆரம்பத்தில் 50 மாணவர்களை தெரிவு செய்திருந்தாலும் தற்போது அது 81 மாணவர்களாக அதிகரித்திருக்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு பெருமதியான ஒரு கற்கை நிறை. இதற்கும் நீங்கள் கொமர்ஸ் சயின்ஸ் மெட்ஸ் ஆர்ட்ஸிலே குறித்த பாடங்கள் எடுத்த மாணவர்களால் விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அப்டிடியூட் எக்ஸாம் இருக்கிறது. அதே போல ஜிஐஎஸ் இதுவும் ஒரு டிமாண்டான ஒரு கற்கை நிறையாக மாறி இருக்கிறது. பேராசிரியர் பல்கலைக்கழகம் 50 மாணவர்களோடு தான் ஆரம்பித்தது, தற்போது 75 மாணவர்களால் அதிகரித்திருக்கிறார்கள். பிசிக்கல் சயின்ஸ் அல்லது பயோ அல்லது ஆர்ட்ஸிலே தெரிவு செய்யப்பட்ட பாடங்களை தெரிவு செய்த மாணவர்கள் பிஎஸ்சியின் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கற்கை நிறைக்காக தெரிவு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த கற்கை நிறைக்கும் தகுதியானவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். அதே போல நிதியியல் கணித கற்கை மற்றும் தொழில்முறை புள்ளி விவரவியல் பைனான்சியல் மெத்தமெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ரூனு பல்கலைக்கழகத்திலே மெட்ஸோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் எடுத்தவர்களுக்கு இந்த கற்கை நிறையானது காணப்படுகிறது. மனிதவள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் உவாவெல்லஸ் பல்கலைக்கழகத்திலே எனி ஸ்ட்ரீம் எல்லோரும் விண்ணப்பிக்க முடியும். 85 மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் காணப்படுது. இதுக்கு ஓலெவலோ அல்லது அப்டிடியூட் எக்ஸாமோ இல்லை. இதனால் நீங்கள் இந்த வாய்ப்பினையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதுவும் ஒரு நல்ல கற்கை நிறை. அதே போல சுகாதார புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கற்கை நிறைகள் நான் இணைந்திருக்கிறேன். அதனை பார்த்து விட்டு கல்லூரிக்கு செல்லலாம். சுகாதார தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆனது கல்லணை பல்கலைக்கழகத்தினுடைய கம்பா விக்ரமாராய்ச்சி இண்டிஜினியஸ் ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்டிலே 50 மாணவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி பயோசிஸ்டம் டெக்னாலஜி மாணவர்களுக்கு மட்டுமே இந்த கற்கை நிறைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதனால் இந்த கற்கை நிறையினை இந்த குறிப்பிட்ட மாணவர்கள் உங்களுடைய சாய்ஸிலே முற்படுத்திக் கொள்ளுமாறு நான் என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்துக் கொள்வேன். அதே போல சுகாதார சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவம் ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அதுவும் இதுவும் கல்யாணி பல்கலைக்கழகத்தினுடைய கம்பா விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்டில 50 மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கொமர்ஸ் பயோ மெட்ஸ் இடெக் ஓ பயோசிஸ்டம் டெக்னாலஜி நான்கு ஸ்ட்ரீமை சேர்ந்த மாணவர்களும் இதற்கும் விண்ணப்பிக்க முடியும். அதே போல உயிரி மருத்துவ தொழில்நுட்பம் பயோ மெடிக்கல் டெக்னாலஜி நான் நினைக்கின்றேன் கடந்த ஆண்டு கோவிட் பிரச்சனைகளுக்கு பின்னர் இந்த கற்கை நிறைகளுக்கான தேவைப்பாடுகள் அதிகரித்ததனால் கம்பா விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்டானது இவ்வாறான கற்கை நிறைகளை புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி பயோசிஸ்டம் டெக்னாலஜி மாணவர்கள் மட்டுமே இதற்கும் விண்ணப்பிக்க முடியும் என்பதனால் இந்த கற்கை நிறையினை ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள். அதே போல சுதேச மருந்தகவிய தொழில்நுட்பம் இண்டிஜினியஸ் பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி இதுவும் கம்பா விக்ரமாராய்ச்சியிலே
இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜி, பயோமெட்ஸ், அதே போல அக்ரிகல்ச்சரை பாட சேர்மானங்களில் ஒரு பாடம் எடுத்த மாணவர்கள் இதற்கும் விண்ணப்பிக்கலாம். 50 பேர் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அதே போல யோகா மற்றும் மன நிகழ்வுகளின் ஆய்வு, யோகா பாராசைட் சைக்காலஜி கம்பஹா, சாரி பாராசைக்காலஜி கம்பஹா, 50 மாணவர்கள் எனிஸ்ட்ரி, இதற்கு எல்லா ஸ்ட்ரீம் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். இதுவும் ஒரு அரிய சந்தர்ப்பமாக காணப்படுகிறது அனைவருக்கும். அதே போல இறுதியாக சுதேச அறிவியல் மீதான சமூக கல்வி, சோசியல் ஸ்டடிஸ் இன் இண்டிஜினியஸ் நாலேஜ், இதுவும் கம்பஹா விக்ரமாராஜில் எனிஸ்ட்ரீம் மாணவர்கள் 50 பேருக்கு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே இதுதான் நீங்கள் பொதுவாக என்ன ஸ்ட்ரீம் என்று இல்லாமல் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தால் விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படக்கூடிய பெருமதியான கண்டெய்னர்களாக காணப்படுகின்ற கண்டெய்னர்கள் என்பதனை இங்கே கூறிக்கொண்டு நாம இடையில கேள்விகளுக்கு செல்லலாம். டெசலை பற்றி கேட்டிருக்கிறார், அது டீச்சிங் எஜுகேஷன் செகண்டரி லாங்குவேஜ், அது மொழி சம்பந்தமான பாடமா இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தகுதியா இருந்தால் அதனை உங்களுடைய சாய்ஸிலே போட்டுக்கொள்ளலாம். நாம் கற்கைநிறைகளுக்கு உள்ளுக்குள் நாம் விரிவாக செல்வதற்கான ஒரு நிகழ்வாக இது இல்லை என்பதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது மொழி சம்பந்தமான இதற்கான டிமாண்டுகளும் இருக்கின்றன. அதாவது இலங்கையிலே அனைத்து கலை பீடங்களின் கீழும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் செகண்டரி லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஒன்றை நிறுவி கொண்டிருக்கிறார்கள். எனவே டிமாண்ட் இருக்கின்றது. எனவே இதனை நீங்கள் யோசிக்கலாம். இந்த கேள்விதான் நிறைய திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. நாங்க ஏற்கனவே சொன்னதுதான் என்ன, உங்களுக்கு எந்த சப்ஸ்கோர் இருந்தானே நீங்க அப்டிடியூட் மார்க்ஸ் குறைவா இருந்தா கூட அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன, அதுதான் திரும்ப திரும்ப இதே கேள்வி. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு டவுட், அதாவது சைபர் தசம் 7, 6, 8 அப்படின்னு இருக்கிற நீங்க டாப் போஸ்ட்ல இருந்தே போடுங்க. அதான் நாங்க சொல்றோம். நீங்க நீங்களே தீர்மானிச்சு கொள்ளாதீங்க, எனக்கு இதுதான் கிடைக்கும் போல இருக்கு, எனவே நான் இதெல்லாம் விண்ணப்பிக்க மாட்டேன், நீங்க அந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம். உதாரணத்துக்கு சயின்ஸிலே 1.1 எடுத்து ஒருவர் மெடிசினில் இருந்தால் விண்ணப்பிப்பார். அது கிடைக்கிறதோ கிடைக்காதோ அது இரண்டாவது விடயம். அதுபோல ஆர்ட்ஸாக இருந்தாலும் குமர்ஸாக இருந்தாலும் பயோசிஸ்டமாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொப்போசல் இருந்து போட்டு கொண்டு வா. அதில் ஒன்றும் இல்லை, உங்களை கோவிக்க போறதும் இல்லை, யூஜிசி வந்து உங்களை கிண்டல் பண்ண போறதும் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஃபில்டர் பண்றது. எனவே நீங்க B2Cன்னு சொன்னால் நீங்க டாப் கோர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஆப்டிடியூட் எக்ஸாம் கோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஆப்டிடியூட் எக்ஸாமை டார்கெட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் சித்தி அடைஞ்சால் உங்களுக்கு ஏதோ ஒரு கற்கனர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனவே அதை நல்லா யோசிங்க, கட்டாயம் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அடுத்த கேள்வி போலாம். எனக்கு இந்த கேள்வி சரியாவில்லை. ஸ்பெஷல் இன்டெக் இங்கிலீஷ், அது தெளிவு இல்லாம எனக்கு விரிவா கேட்டா நல்லா. அடுத்த கேள்வி, அரபிக் ஃபெக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் அரபிக்கில் ரெண்டு ஸ்பெஷல் டிகிரிகள் காணப்படுகின்றன. ஒன்று லிங்குவிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்லேஷன், அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். அத்தோடு ஜென்ரல் டிகிரியில வந்து சோசியல் சயின்ஸ் பாடங்களும் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிரபி அல்ல, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், அதே போல சோசியாலஜி, பல பாடங்கள் காணப்படுகின்றன. அந்த அந்தந்த அந்தந்த பல்கலைக்கழகங்களுடைய அந்தந்த பீடங்களினுடைய வெப்சைட்டுக்கு போனா நீங்க முழுமையான விவரங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு கற்க நிறையலாக நாம விரிவாக சொல்லி கொண்டு வந்தால் நம்மால நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிறைவு செய்ய முடியாம போகும். எனவே உங்களுடைய கோர்ஸ் தொடர்பாக நீங்க அந்தந்த பல்கலைக்கழகங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். Can Tamil students apply for medicine in university in fully single areas? Is there any difficulty? Doctor, you can tell me. தேவைப்படும் அந்த நேரம் வரும்போது அனைத்து மாநிலங்கள் சிங்களம் பழகி இருப்பீர்கள். அப்ப அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் போடலாம். சிங்கள அறிவு ஆகாமலே நீங்கள் சிங்கள பெரும்பான்மையுள்ள இடத்துல இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு போகலாம். நிச்சயமா அங்கே போனால் கட்டாயம் அங்கே ஒரு கொஞ்சம் தமிழ் பேசுற மாணவர்களாக இருப்பார்கள். மற்றது அங்கே இருக்கிற சக மாணவர்கள் எல்லாருமே ஆங்கிலத்தில் உரையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப உங்களுக்கு ஒரு அடிப்படையாக சிம்பிளாக ஒரு ஆங்கிலத்திலே உங்களால் தொடர்பாடலில் ஈடுபட முடியும் என்று சொன்னால் நீங்கள் பயமில்லாமல் அங்கே போகலாம். இப்படி எனக்கு ஆங்கிலத்தில் கதைக்க பயம் என்பவர்கள் கூட பயப்படாமல் போங்கள். நீங்கள் அங்கே போய் அதுபோல் நல்ல வாய்ப்பாக இருக்கும் பழகிக்கொள்வதற்கு ஆங்கிலமும் சிங்களமும்.
அதுக்காக நாங்க அங்க போக வேண்டும்னு சொல்லவில்லை. உங்களுக்கு அங்க அப்படியான ஒரு பல்கலைக்கழகம் தான் கிடைக்குதுன்னு சொன்னா இப்ப அப்படியா போகலாம். அது எங்க இருக்கிற பல்கலைக்கழகம் என்று நான் சொல்ல முடியாது. மூன்று வருடங்களுக்கு முதல் நடந்த ஒரு சுருக்கத்தை சுருக்கமா சொல்ல என்னன்னா, ஒரு மாணவி கம்பா விக்ரமராஜினுடைய இண்டிஜினியஸ் மெடிசின் கிடைத்திருந்தது. அவர் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த மாணவர் தான். அவருக்கு சிங்களம் வரவே இல்லை. ஆனால் அந்த கட்சியினர் சிங்கள மீடியா மெயினா இருந்தாலும் அந்த மாணவி அங்கே சென்று 6 மாதங்கள் தங்கி இருந்து முழுமையாக சிங்களத்தை கற்று தற்போது ஃபைனல் இயரிலே படிக்கின்றார் சிங்கள மீடியத்திலே. எனவே எதுவுமே அங்கே எதுவும் சாத்தியமில்லை என்று இல்லை. அது நீங்கள் சிங்களம் எழுத பூர்ணமா தெரிஞ்சிருக்க வேணும். இது உங்களுக்கு தேவை. மருத்துவம் கற்பவர்களுக்கு சிங்களத்தில் கொஞ்சம் உரையாட வரும். அந்த எப்போது ஆரம்பத்தில நீங்கள் இந்த நோயாளிகளோடு பழகும் போது, இந்த சிங்கள நோயாளிகள் வரும் பொழுது அவருக்கு ஆங்கிலம் தெரியாவிட்டால் நீங்கள் சிங்களத்தில் தான் அவரோடு உரையாட வேண்டியிருக்கும். அப்ப அது அந்த நேரம் வருவதற்கு முதல் நீங்கள் பழகி உள்ளீர்கள். அப்ப பயப்பட வேணாம். அதுல ஒரு முக்கியமான விடிய நான் சொல்ல முடியும்னு சொன்னா, இந்த வடகிழக்கில் இருக்கின்ற மாணவர்கள் முதற்தரமாக கொழும்பு ஃபேக்கல்டி கட்டாயம் விரும்புகிறார்கள். இப்ப அதிலே நல்லபடியே மாதிரி இலங்கையில இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே முதல்நிலையில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலே படிப்பது என்பது நல்ல விடயம் தான். ஆனால் அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அந்த பல்கலைக்கழகத்திலே படித்து கொழும்பு பல்கலைக்கழகத்திலே படித்தீர்கள் என்ற காரணத்துக்காக உங்களுக்கு மேலதிகமாக எந்த வசதியும் கிடைக்க இல்லை. நீங்கள் இறுதி ஆண்டிலே உங்களுக்கு அனைத்து புறங்களுக்குமான பல்கலைக்கழக வெட்டு பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் ரேங்க் பண்ணப்பட்டு அந்த ஓர்டரில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் நீங்கள் இறுதி ஆண்டு பரீட்சையில் எடுக்கின்ற புள்ளிகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அதாவது நீங்கள் ஒரு கொழும்பு கழகத்தில் படித்து 100வது ரேங்க் வந்தால் அதே இது நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படித்து 10வது இடம் வந்தவருக்கு பின்னால் தான் ரேங்க் பண்ணப்படுவீர்கள். ஆனால் வேலை கிடைக்கும். விரும்பிய வைத்தியசாலையை தெரிவு செய்ய முடியாமல் உங்களுக்கு 10வது இடத்துல இருக்கின்ற ஒருவர் இலங்கையிலே இந்த வைத்தியசாலையிலே விரும்பி வேலை செய்யலாம். 100வது இருக்கிறால் முன்னுக்கு இருக்கிற 99 பேரும் அப்ளை பண்ணின வைத்தியசாலைக்கு விட்டு அடுத்த வைத்தியசாலையா உங்களுக்கு கிடைக்கும். அது தவிர இந்த பட்ட மேற்படி படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவோ கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிப்பதாலோ அல்லது வேற ஒரு பல்கலைக்கழகத்தில் படிப்பதாலோ வேற நன்மை கிடைக்காது. சில நன்மைகள் கிடைக்கலாம். சிங்களத்தில் படிக்கலாம். மற்றது எனக்கு இந்த இதற்கு அதாவது எவ்வாறு பெரிய பல்கலைக்கழகங்கள் என்று அதாவது முன்னிலையில் இருக்கின்ற அதாவது இலங்கையில சரப்படுத்தலிலே மேலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் படிப்பதால் இறுதி ஆண்டிலே அதிகமாக புள்ளிகளை பெறலாமா என்பதில் எனக்கு அந்த அளவு தெரியாது. என்று சொன்னால் நான் நினைக்கின்றேன், இந்த கற்பித்தல் முறை என்பது எல்லா இடத்திலையும் பொதுவாகத்தான் இருக்கின்றது. மாணவர்களின் முயற்சியை பொறுத்து அந்த மருத்துவ கூடத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. ஒரு காலத்திலே கொழும்பு பல்கலைக்கழகத்திலே படித்தால் ஒரு சின்ன வசதி மேலதிகமாக இருந்தது. என்று சொன்னால் சிங்கப்பூரிலே போய் நேரடியாக வேலை செய்யலாம், பரீட்சையிலாமல். இப்பொழுது அந்த வாய்ப்பும் இல்லை என்று நினைக்கின்றேன். அப்ப அது தவிர அப்ப வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்று வரும் பொழுது உங்களுக்கு எல்லா பல்கலைக்கழகமும் சமம் தான் கருத கொள்ளப்படும். இப்ப நீங்கள் இதே முடிவெடுத்து அதை இதன் அடிப்படையில் உங்களுக்கு முடிவெடு நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் சில மாணவர்களை கண்டிருக்கின்றேன். குடும்ப வறுமையாக இருக்கும் யாழ்ப்பாணம் அல்லது கொழும்புலே சாரி மட்டக்களப்பிலே இருந்து அங்கே பல்கலைக்கழகம் இருக்கும் பொழுது கொழும்புலே வந்து படிப்பார்கள். மாணவர்கள் கொழும்புலே வந்து தங்கி இருந்து படிக்கும் பொழுது செலவு அதிகமா இருக்கும். 10,000 தங்கி இருப்பதற்கான சாப்பாடு செலவு எல்லாம் கொழும்புலேயே அதிகமா இருக்கும். இப்ப குடும்ப வறுமை உள்ள மாணவர்கள் நான் அவர்களுக்கு சொல்றேன், ஏன் நீங்க தேவையில்லாம இங்க வந்து நீங்க அங்கேயே படித்திருக்கலாம். அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடைக்க போறல. உங்களை குடும்ப நிலையை பொறுத்து நீங்க முடிவு இருக்கலாம். பணம் பிரச்சனையிலே நான் ஒரு ரேங்கிங்லேயே பெரிய முன்னுக்கு இருக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்க போறேன் என்று விரும்புகிறாக்கள் போய் படிப்பதில் ஆட்சேபனை இல்லை. அதுக்கு சிங்களம் தேவையில்லை. ஓகே, போதும் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போலாம். கட்டாயம் அப்ளை பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். கட்டாயம் உங்களுக்கு கொமர்ஸ்ல எல்லா கோர்ஸும் அப்ளை பண்ணுங்க அப்டிடியூட் எக்ஸாம் கோர்ஸ் போடுங்க, அப்டிடியூட் எக்ஸாம் ரெடி ஆகுங்க, எழுதுங்க. சார், லோக்கு குவாலிபிகேஷன்ல ஓஎல் இன்வெஸ்டி இம்பார்ட்டண்டா? ஓ இல்லாம அப்ளை பண்ணி ரிப்பீட் எடுத்து கொடுக்கலாமா கேட்டீங்க. இல்ல, நீங்க அப்ளை பண்ற நேரத்துல வந்து உங்களுக்கு கட்டாயமா தான் அது இருக்கணும். அதால நீங்க உங்களுக்கு இப்ப என்ன ரிசர்ச் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க எந்த ரிசர்ச்சோட நீங்க கேட்கறீங்க அப்படிங்கறத தெளிவில்லாம இருக்குது. ஆனா கட்டாயம்
நீங்க விண்ணப்பிக்கிற நேரம் உங்கள்ட்ட கையில சி வந்து இருக்கணும், அதான் நீங்க முக்கியம். அடுத்த கேள்வி போனா பொலிட்டிக்ஸ் அரபிக் ஜியோகிராபி எடுத்தால் என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண இயலும் ஆர்ட்ஸ். அதே போல இப்ப நான் சொன்னேன் ஜியோகிராபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதே போல ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டியுடைய ஐடி சோசியல் சர்வீசஸ் என்ற பேராயண யூனிவர்சிட்டியில் இருக்குது. இது உட்பட பல கிணறுகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சார்ட் பண்ணி காட்டினேன். எனவே நீங்க பொருத்தமான எல்லாத்துக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடங்களை தான் விண்ணப்பிக்கலாம், அதான் சொல்றேன். நீங்க எவ்வளவு விண்ணப்பிக்கலுமோ அவ்வளவு விண்ணப்பிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பயோமெடிக்கல் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது வந்து அதாவது கம்பா விக்ரம் ஆராய்ச்சியால கோல் பண்ணின இதுக்கு வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஜெஸ்கோ தெரியா என்னடா இந்த முறை தான் அறிமுகப்படுத்தப்படுது, அதால எக்ஸ்பெக்டிங் ஜெஸ்கோ நம்மளால கணிக்க முடியாமல் இருக்கு. அதே போல நீங்கள் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் கிடைக்கலாம். எஸ் அவங்க செய்யலாம். ஒரு ஒரு 10 seconds வெரிஃபை பண்ணிட்டு நான் சொல்றேன். பாட சேர்மானங்களை காணப்படுது, இந்த பாட சேர்மானங்களும் கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. அதுல வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு நீங்க எடுத்த பாடங்கள் அதுக்கு ஓகேன்னு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஓகே இடையில ஓகே இதுல முக்கியமான உடைய முந்தின கேள்வியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஓகே ஸ்கிரீன் தெரியுதானே? ஓகே ஸ்கிரீன் தெரியுதானே டாக்டர்? சாப்பிட்றேன். இது அந்த புத்தகத்தினுடைய பகுதி, செயற்கை நுண்ணறிவு புதிய கற்கை நெறி, பெருமதியான ஒரு கற்கை நெறி. இதற்கு உயர்தர பரீட்சையில இணைந்த கணிதம் அல்லது பௌதிகவியல் அல்லது உயர் கணிதம் ஒன்றிலேனும் குறைந்தது சி இருக்கும். எனவே இதற்கு மெட்ஸ் பாடம் எடுத்தவங்க தான் இதற்கு விண்ணப்பிக்கலாம். பௌதிகவியல் ஒரு பாடம் எடுத்தவங்க ரசாயனவியலோ ஐசிடியோ அல்லது அந்த சேர்மானங்களோ நான் செக் பண்ணி கொள்ளணும். அதை கவனிச்சா சரி நீங்க. ஓகே ஓகே எஸ் அப்ளை பண்ணலாம் பண்ணலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு யூனிவர்சிட்டியில எத்தனை கோர்ஸ் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்க கூடியது. பயோஸ்ட்ரீம்ல ஆப்டிமெட்ரி ஆக்குபேஷன் தெரபி போன்ற கோர்ஸுக்கு ஹை ஸ்கோர் தேவைப்படுமானடி. இது ரெண்டுமே வந்து இந்த முறைதான் அறிமுகமாகறதால இதை நம்ம சரியா கணிக்க இயலாது. இருந்தாலும் விண்ணப்பிக்க கூடியவங்க விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. இந்த செட் ஸ்கோர் இன்னும் இல்லை, தான் முதலாவது பேட்ச் நீ வரப்போறது தான், அதால இதை அனுமானிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கணனி அறிவு குறைந்தவராக இருந்தா நீங்க நெனசல உங்களுடைய ஊரினுடைய நெனசல அல்லது ஓபன் யூனிவர்சிட்டியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரான்ச் அல்லது உங்களுடைய ஊரிலே ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது இடங்கள் இருந்தால் அவங்க இல்லை தெரிஞ்சவங்க கூட நீங்க விண்ணப்பங்களை சரியா நிரப்பிக்கொள்ளுங்க. கலைத்துறை மாணவர்கள் இது அவரவருடைய மாணவர்களை பொறுத்தது. சில மாணவர்கள் லோவை ப்ரிஃபர் பண்ணுவார்கள், சில மாணவர்கள் ஆர்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவார்கள், சில மாணவர்கள் ஐசிடி சம்பந்தமான கோர்சஸை முன்னுரிமைப்படுத்துவார்கள். இப்போது புதிதாக ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸை முன்னுரிமைப்படுத்துகிறார்கள். இனி வரும் காலங்களில் ஜெய்ப்பூர் ஐடியை சிலர் முன்னுரிமைப்படுத்தக்கூடும். எனவே அது அந்தந்த மாணவர்களை பொறுத்து. இதுதான் கலைக்கு சிறந்த கற்கை நெறி என்று அப்படி என்று இல்லை, அது அந்த மாணவருடைய
ஆர்வம் அந்த மாணவருடைய ரிசல்ட்ஸ் அந்த மாணவருடைய விருப்பங்களை பொறுத்து நீங்கள் விரும்பியவாறு முன்னுரிமைப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அதனால் நீங்கள் அதனை யோசிக்க தேவையில்லை. ஃபேஷன் டிசைன் ஏனையும் குறிப்பிட்டிருக்கிறேன், அந்தந்த தனிப்பட்ட கட்டியணர்கள் தொடர்பான விவரங்கள் முழுமையாக தேவை என்றால் அந்த பல்கலைக்கழகங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கோர்ஸ் ஓவர்வண்ணுற டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் பார்வையிட முடியும். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, யூனிவர்சிட்டிஸ் ஐலண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிப்படையில் கிடைக்கிறேன்னு கேட்டு தீவலாவிய திறமை அடிப்படையில் மெரிட் பேஸிலும் அதிலிருந்து மிகுதியானவர்கள் டிஸ்ட்ரிக்ட் பேஸிலும் தெரிவு செய்யப்படுவாங்க. ஸோ ரெண்டு பேஸும் இருக்காது. இம்முறை ஜெனரல் டெஸ்டில் 30 குறைவாக இருப்பின் இம்முறை மீண்டும் எழுதினால் இம்முறை யூனிவர்சிட்டி குரூப்போட சேர்ந்து படிக்க முடியுமானு கேட்டீங்க, இல்லை இந்த முறை எழுதி அடுத்த வருஷ பெட்சோட தான் நீங்க இந்த வருஷ கோர்சஸ் ஃபாலோ பண்ணுங்க. இஃப் வி கோட் ஒன்லி 2 பாசஸ் கேன் வி அப்ளை ஃபார் தி ஹேபிலிட்டேஷன். 2 பாசனால் நீங்க அடிப்படை தகுதியை பூர்த்தி செய்வீங்களான்னு பாருங்க. அடிப்படை தகுதி என்பது 3 S ஜெனரல் ஆப்டிடியூட்ல ஜெனரல் நாலேஜ்ல 30% மேலான மார்க்ஸ், அதுதான் ஏ லெவல் பாஸ் என்று சொல்லப்படுது. எனவே 2 பாஸ்ங்கிறத வந்து உங்களுக்கு விவரங்கள் இருக்குது. சில கட்கேனரிகள் ஒன்லைன்ல விண்ணப்பிக்கலாம், சிலது போஸ்ட்ல அனுப்ப சொல்லியிருக்காங்க. சோ உங்க கட்கேனருக்கு ஏற்ப நீங்க அந்த வெப்சைட்ல பாக்கலாம். நான் உதாரணத்துக்கு நான் ப்ரோக்ராம்ல காட்டுறேன், சரியான விவரங்கள் உங்களுக்கு காட்டலாம் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போறேன். இது ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கோம் நினைக்கின்றேன். நீங்க இந்த முறை அப்ளை பண்ணிட்டு அடுத்த முறை ஜெனரல் நாலேஜ் எழுதி பாஸ் பண்ணி போட்டு அடுத்த முறையில இருந்து படிக்க தொடங்கலாம். குறித்த கோர்ஸுக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இல்ல இலங்கை டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே ஒரு கற்கிணறு என்றால் அது அந்த சில கிட்டத்தட்ட அதே சிலபஸ் தான், தகுதியான விரிவுரையாளர்கள் தான். அதுல பெஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இல்ல வேணுமென்றால் நீங்க உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யோசிக்கலாம். நீங்க தொழில் செஞ்சு படிக்கிறதா அல்லது ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் செஞ்சு படிக்க போறீங்களா, இதை வச்சு உங்களோட வசதி வாய்ப்புகளை வச்சு. சில பெரும்பாலானவங்க நகர்ப்புறங்களுக்கு போய் படிக்க வசதி இல்லாதவங்க எப்படி செய்யறன்னு யோசிப்பாங்க, சிலர் நகர்ப்புறங்களுக்கு போய் படிக்க விரும்புவாங்க. அது உங்களோட சந்தர்ப்பங்களை பொறுத்தது. பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு யூனிவர்சிட்டியில பல அடிப்படையை கொண்ட ரேங்கிங் தான் இருக்குது ஒழிய இதுக்கு இதுதான் பெஸ்ட் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு விஷயம் பொதுவா இல்லை. எனவே நீங்க அதை கொஞ்சம் நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். சிம்பிளி நான் நினைக்கின்றேன் கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்க நாங்க ரெண்டு பாதியா செய்ய வேண்டி வரும் நினைக்கிறேன். இப்ப கேள்விகளை தொகுத்ததுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த கேள்விகளுக்குள்ளேயே நாம ஆன்சரும் பண்ணலாம். அதுக்கான ஒதுக்கீடுகள் உண்டு. நீங்க இணைப்பு ரெண்டு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், அது வந்து உங்களுக்கு விசேடமாக ஒதுக்கப்படும். ரெஸ்கோர் விசேடம் பண்ணிருந்தா உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும், அந்த வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நீ அந்தந்த கோர்ஸ்கள் சம்பந்தமானவங்க அந்தந்த யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டுக்கு போய் அந்த கோர்ஸ் விவரங்களை பார்க்கலாம். அதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். ரஜரட்டா யூனிவர்சிட்டி தொடர்பாக ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபோல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ எனவே நீங்க அந்த வெப்சைட்ல கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி கொள்ளுங்க எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லி. நீங்க உங்களோட வெப்சைட்ல பாக்கல அடுத்த கேள்வி போலாம். யூனிவர்சிட்டி புக் ஆன்லைன்ல இருக்குது, நீங்க 500 rupees வந்து கிரெடிட் கார்டுல பே பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்க சொன்ன இடங்கள்ல போய் நீங்க வாங்கலாம். அடுத்த கேள்வி. ஓகே, அதிபர் சைன் தேவை கட்டாயம் தேவை பிரின்சிபல் சிக்னேச்சர் கட்டாயம் தேவை.
எடுக்கலாம், நீங்க அப்ளை பண்ணலாம், ரெண்டாவது மூணாவது தரம் ஓலவர் எழுதினா கூட அந்த ரிசல்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணலாம். லோ ஃபேக்கல்ட்டிக்கு இங்கிலீஷ்ல சி தேவைங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. நான் நினைக்கிறேன் ஒரு ஏஎல்ல எஸ் இருந்தா அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதோட தரம் ஒரு ஒரு ஒன் செகண்ட் டாக்டர், ஒன் செகண்ட். நான் புக்ல இருந்தே செக் பண்ணி கொண்டோம்னா இவங்களுக்கு அதிலே கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஓ அதுல சொல்றாங்க என்னன்னு சொன்னால், காப்போத சாதாரண பரீட்சையில் ஆங்கிலத்தில் குறைந்த தலைமை சித்தி அல்லது உயர்தரத்தில் ஆங்கிலத்தில் எஸ் சித்தி, ஏ லெவல் எஸ் இருந்தாலும் ஓகே. இதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு 1919 கண்டெக்ட் பண்ணி நீங்க அதை வெரிஃபை பண்ணி கொள்ளலாம், அவங்க உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை பண்ணுவாங்க. நீங்க அந்த வெப்சைட்ல பார்க்கலாம், நீங்க யூனிவர்சிட்டிகளை பத்தி கோர்ஸை பத்தி விரிவாக பேசுறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல, நீங்க வெப்சைட்ல பாருங்க. ஏற்கனவே நாங்க சொன்ன பாதியில் பண்ணிட்டு யா நியூ கோர்ஸுக்கான ஜெட் ஸ்கோர் வந்து எப்படின்னு தெரியாது, என்னன்னா இதுதானே ஃபர்ஸ்ட் டைம், அதால அதை நாம கணிக்க இயலாது, ஆனா நீங்க அப்ளை பண்ணுங்க, அதான் நாங்க சொல்லலாம். இல்ல முதல சம்ரித் அசீம் அவர்களே பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்யும் போது முதலாவது தெரிவு கிடைத்த பின் அதை விட்டு விட்டு இரண்டாம் தெரிவு பல்கலைக்கழகத்தில் செல்லலாமான்னு இதுக்கு நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேன். அப்படி போக இயலாது, முதலாவது கிடைச்சா நீங்க முதலாவது பல்கலைக்கழகம் தான் போகலாம், கீழே இருக்கிறதுக்கு போறதா இருந்தால் மிக மிக குறை வாய்ப்பு. நீங்க அப்பீல் பண்ணி அதுல நிறைய சங்கடங்கள் கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் இரண்டாவது போட்ட கோர்ஸ் கிடைச்சிருந்தால் வெயிட்டிங்ல முதலாவது கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. கோர்ஸ் ஓர்டர் போடுற நேரம் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளும். முதலாவது கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்க இரண்டாவது சந்தர்ப்பங்கள் இருக்கு. எஸ் போடலாம் போடலாம், அது பிரச்சனை இல்லை. நுண்கலைக்கு அப்ளை நீங்க தமிழும் சிவிக்ஸும் எடுத்திருக்கீங்க. நுண்கலை வந்து சித்திரம் நடனம் அதே போல அது கலை பாடங்களோடு சம்பந்தப்பட்டது. ஆனா நீங்களும் வந்து யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம், அவ்வளவு சொல்ல என்விக்யூவை பத்தி நான் பேசுற இடம் இல்லை இது, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பத்தி நான் பேசுறேன். இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க 1919 தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. இது கேஸ் பை கேஸ் பிரச்சனை, அதனால அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன செய்யணும். சார் ஐ ஹவ் டன் ஏஎல் இன் 2019, நவ் ஐ கேன் அப்ளை ஃபார் தி டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் இன் ஜப்பான் யூனிவர்சிட்டி. இல்ல 2019 ஏஎல் மாணவர்கள் 2020-21 கல்வியாண்டு நம்பிக்கை இல்லாது. இதுக்கு இது நாங்கள் பாய் சொல்ல முடியாது நினைக்கின்றேன், துறை சார்ந்தவர்களான் சொல்ல வேண்டும். இது இதற்கு பதில் சொல்ல முடியாது, மன்னிக்க வேண்டும். ஓகே, நாங்க இப்ப மிச்சத்தை பார்த்துட்டு செய்வோம் கல்வியில ஒரே மாதிரி கல்வியில முடிக்கும், கல்வியில முடிக்கலாம் பாப்போம், முடியுமான ஒரே மாதிரி கல்வியெல்லாம் இருக்குது, குயிக்கா மூவ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பதில், திரும்ப பிறகு வர செஷன்ல இதெல்லாம் நான் குறிப்பிடுவேன் கட்டாயம்.
இல்ல அப்ளை பண்ணினால் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அல்லது வெயிட்டிங்ல நீங்க மேல போட்ட கோர்ஸ் கிடைக்கும் எதுவுமே கிடைக்கலன்னா உங்களுக்கு ஒரு கோர்ஸுக்கு தான் அப்ளை பண்றேன்னு நீங்க அப்படி இல்ல அந்த லிஸ்ட்ல எல்லா கோர்ஸுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் எல்லா கோர்ஸ் அப்ளை பண்ணுங்க உங்களுக்குரிய ஓரதுக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் ஓஎல்ல சி வேணும் ஏஎல்ல ஆப்டோமெட்ரி ஓகே அந்த சப்ஸ்கோரை பற்றி எங்களுக்கு தெரியாது வைத்தியசாலையிலே இந்த கோர்சஸ் செய்யறாக்கு குறைவு ஆனா இதற்கான தேவைகள் இலங்கை போல வைத்தியசாலையில் இருக்கின்றபடியால் உங்களுக்கு கட்டாயம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு அரசாங்க வைத்தியசாலையில் கிடைக்கலாம் அப்படி கிடைக்காவிட்டாலும் தனியார் வைத்தியசாலையில் கூட உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய கோர்சஸ் அடுத்த கேள்வி போல தெளிவில்லாம இருக்கிறது பிஇடி என்ன சொல்றாரு ஓகே இது ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தி அதாவது கோர்ஸ்களை பத்தின விவரங்களை அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ல நீங்க தெளிவா பார்க்கலாம் ஆமா நீங்க இப்ப அந்தந்த கோர்ஸ் வந்து சொல்லி இப்ப இதுல கேட்டு இப்ப தனித்தனி நாங்க அப்படி பயிர் சொல்ல போனா இன்றைக்கு புல்லா செய்து வந்திருக்கணும் எக்ஸாம்பிள் கேள்வியான தெரியவில்லை லோ லாஸ்ட் அட்டர்னி எக்ஸாம் இங்கிலீஷ்ல நடக்கிறதுடா அப்ப தமிழ்ல படிச்சுட்டு அந்த எக்ஸாம் இங்கிலீஷ் செய்யறது கஷ்டம் இல்ல இதெல்லாம் நீங்க அந்த துறை சார்ந்தவங்களோட நீங்க லாங்குவேஜ் இஷ்யூஸ் தான் இதெல்லாம் சோ இது நாங்க விரிவாக விடை அளிக்கிறது உரிய சந்தர்ப்பம் இது இல்ல ஆனா வளமையா தமிழ் மீடியம் செய்யறவங்க இங்கிலீஷ் மீடியத்துல அட்டர்னி எக்ஸாம் பாஸ் ஆகிறாங்க தான் அதுல பிரச்சனை ஒண்ணும் இல்ல லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவா இருக்காது நாங்க ஏற்கனவே பயில் சொன்னதான் இந்த முறை நீங்க அப்ளை பண்ணிட்டு அடுத்த முறை ஜென்ரல் திரும்ப எக்ஸாம் எடுத்து 30க்கு மேல இருக்கணும் மார்க்ஸ் எடுத்தா உங்களுக்கு அடுத்த முறை யூனிவர்சிட்டி போகலாம் ஓகே நாங்க கோர்ஸ் மிச்சத்தை பார்த்துட்டு செய்வோம் பெரும்பாலும் அதே கேள்வியில பாத்துருவோம் இருக்குதா உளச்சார்பு பரீட்சை சம்பந்தமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 38 கோர்சஸ் இருக்குது உளச்சார்பு பரீட்சைக்கு அதாவது பட்டியலை நான் காட்டுறேன் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது உயர்கல்வி நிறுவனம் செயன்முறை உளச்சார்பு பரீட்சைக்கு தோற்ற விண்ணப்பதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்களை கோரி பத்திரிகை அறிவித்தல் ஒன்றை பிரசுரிக்கும் என்பதுடன் செயன்முறை உளச்சார்பு பரீட்சைக்குரிய விண்ணப்ப படிவங்களை மாணவர்கள் நேரடியாகவே உரிய பல்கலைக்கழகத்தை சமர்ப்பிக்கணும் அதாவது போஸ்ட் பண்ணணும் அல்லது ஒன்லைன் அனுப்பணும் யூஜிசி கூட அனுப்புறதில்லை பரீட்சாதிகள் மேலதிகாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளருடன் அல்லது நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட உதவி பதிவாளர் தொடர்பு கொள்ளலாம் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களின் உயர்வு நிறுவனங்கள் தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் பக்க 283 காணப்படுது இதுதான் கற்கை நிறைகள் கலையில தொடங்கி கட்டடக்கலை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும் நான் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் இதை வச்சுக்கொள்றேன் என்ன மாதிரியான கற்கை நிறைகள் இருக்குது அப்படிங்கறத பாருங்க இதுக்கு மேலதிகமாகவும் இன்னும் கொஞ்சம் இருக்கு அடுத்த பேஜ்ல என்னென்ன யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் மொரட்டுவையில் இருக்குது கொழும்புல இருக்குது உவாவெல்லஸ் அதே போல ராமநாதன் உண்கலை பீடம் சுவாமி விவேகானந்தர் அழகியல் கலை பீடம் சபராமா யூனிவர்சிட்டி ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அதே போல ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியினுடைய கற்கை நிறைகள் கலன் யூனிவர்சிட்டி இப்படி 38 வகையான கற்கை நிறைகளுக்கு அப்படின்னு எக்ஸாம் இருக்குது ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க அந்தந்த யூனிவர்சிட்டிகளுக்கு தான் தனித்தனியாக கால் பண்ண நேரம் அப்ளை பண்ணணும் கால் பண்ணி இருக்காங்க இப்பவே எனவே அதை என்னென்னு பார்த்து நீங்க கொஞ்சம் அப்டேட் ஆயிருங்க அப்ளை பண்ணி கொள்ளுங்க அதான் நாங்கள் திரும்பவும் சொல்றோம் முக்கியமாக நீங்க கேட்டீங்க சைவதசன் 7-8 செட் ஸ்கோருக்கு இந்த தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் ரஜரட்டை ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அதே மாதிரி
தொழில் முயற்சி முகாமைத்துவம் மூவாவெல்லஸ் யூனிவர்சிட்டி, அதே போல உடற்தொழில் கல்வி, கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு விஞ்ஞானம், விருந்தோம்பல் சுற்றுலா, தகவல் முறைமை, மொழிபெயர்ப்பு கற்கைகள், இந்த கற்கை நிறைகளுக்கு 0.786 அதெல்லாம் வந்து நம்மளா பாஸ் ஆகி போறாங்க. அதனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஹோப்போட நீங்க என்ன செய்யலாம், இதுக்கு தயாராகி கொள்ளலாம். இணையதளம் ஊடாக விண்ணப்பிக்கிறத சுருக்கமா நான் சொல்றேன். விண்ணப்பங்கள் அனைத்தும் இணையதளம் ஊடாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட முடியும். ஆனால் கையொப்பமிடப்பட்ட அச்சுப்பிரதி முடித்துவதற்கு முன்னர் பதிவு தகவலிலும் அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்ப முடிவு தேதி உங்களுக்கு தெரியும், ஜூன் 11 விண்ணப்பித்ததன் பிற்பாடு திருத்தங்கள் செய்ய ஒரு மாத காலம் அவகாசம் உண்டு. ஆனால் அதுக்கு நிபந்தனை, அது இப்ப வேணாம், நான் இதை சொல்லி குழப்ப விரும்பல. கற்கைநறை மற்றும் பல்கலைக்கழக தெரிவுக்கு யூனிகோட் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு ஆங்கில மொழியில மட்டும்தான் நீங்க நிரப்பணும். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க முதல் பின்வரும் ஆவணங்கள்ல ஸ்கேன் கோப்பி இருக்கான்னு பாருங்க. ஒன்று தேசிய அடையாள அட்டை, அடுத்தது காப்போத்து சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சை பெறுபவரனுடைய சான்றுப்படுத்தப்பட்ட பிரதிகள், அது போஸ்ட் பண்றதுக்கு தேவை. செல்லுபடியான மின்னஞ்சல் முகவரியும் செயற்படக்கூடிய கைத்தொலைபேசி எண்ணும் அவசியம். அதுக்கு தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லிங்க் வருது. எனவே மெயிலும் வேலை செய்யணும், போனும் கையில் அடிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணணும், போன் வீட்டில் இருக்குது, ஆஃப்ல இருக்குது, அங்க இருக்கீங்க, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இங்க போன் நிரப்ப வரவங்க, அப்படி இல்லாம எல்லாமே ரெடியா இருக்கணும். அடுத்து இலவசமாக இலத்திரனியல் படிவங்களை நிரப்புற இடங்கள் வந்து பேஜில் இருக்குது. இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் பிரச்சனை என்றாலும் நீங்க 19 19 நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கிளியர் பண்ணி கொள்ளலாம். நீங்க ஒன்றும் வச்சுக்கொள்ள வேணாம். எதுவாக இருந்தாலும் நிரப்புற நேரம் நிரப்புற சம்பந்தமான எந்த பிரச்சனையும் நீங்க அவங்கள்ட்ட பேசி தீர்த்து கொள்ளலாம். எனவே இந்த விஷயத்த கவனத்தில் எடுங்க. அது நான் திரும்ப தான் சொல்லலாம், என்னன்னா மின்னஞ்சல் முகவரி செயற்பாட்டில் இருக்கணும், அது கடவுள் சொல்ல மறக்க வேணும். கையடக்க தொலைபேசி இலக்கம் சரியானதாகவும் பயன்பாட்டிலையும் இருக்கணும், அது கையிலையும் இருக்கணும். 12 தேசிய அடையாள அட்டையை வந்து ஸ்கேனர்லயோ அல்லது கைத்தொலைபேசியிலோ தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்க. 2017 8 1 பின்னர் நீங்க உயர்தரத்துல தோட்டிய பாடசாலையில சேர்ந்திருந்தா கட்டாயம் அதுக்கு முன்னர் படிச்ச பாடசாலையோட விவரங்களை வச்சுக்கொள்ளும். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க சேர்ந்த ஸ்கூல்ல டீடைல்ஸ், சேர்ந்தது அதையும் விலகினது அதையெல்லாம் வேணும். அது உங்களோட லீவிங் சர்டிபிகேட்ல இருக்கும், அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பாடசாலையில இருந்து. பாடசாலையானது பட்டியல இல்லாட்டி நொட் இந்த லிஸ்ட், அதாவது நீங்க நிரப்புற நேரம் எந்த ஸ்கூல்னு கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி நொட் இந்த லிஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கடிதம் ஒன்று அட்டாச் பண்ணணும். அதை அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். பரீட்சைக்கு பல தடவைகள் தோட்டி இருந்தாலும் செகண்ட் சாய் ஃபர்ஸ்ட் சாயிற விவரங்களும் அதில் இணைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி காப்போத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கட்டாயம் அதிபரினால உறுதிப்படுத்தப்பட்டு அதில் பார் கோடுகளை நீங்கள் ஒட்டிருக்கோம். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் வந்து கட்டாயம் லீவிங் சர்டிபிகேட்டில் ஒரிஜினலை வைக்கும். அடுத்தது இறுதியாக அச்சு செய்யப்பட்ட பிறகு மாணவரினாலும் அதிபரினாலும் கையொப்பமிடப்பட்டு பதிவு தப்பால் அனுப்பப்படணும். இறுதியான படிவம் ஸ்கேன் செய்யப்பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மெயில் அட்ரஸுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படவும் வேணும். அதுக்கு பிறகு தபால் அனுப்பணும். அச்சுப்பிரதி ஒற்றை பக்கங்கள்லாம் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க, இருந்தாலும் நீங்க 1919 கண்டெக்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். தனிப்பட்ட பரிச்சாத்தியான ஒரு சமாதான நீதவாணி மூலமாக உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி கற்கை நிறைகளுக்கு விருப்பத் தெரிவை தீர்மானிச்ச பிறகுதான் நீங்க பதிகிறத பத்தி யோசிங்க. அதை தீர்மானிக்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண வராதிங்க. அதே மாதிரி விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் ஒழுங்க மாத்துறதுக்கு 1 மாசம் அவகாசம் இருக்குது. அதே போல விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் விருப்பங்களோட இடது பக்கங்கள் 8 இருந்தால் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வைக்கணும். அதே போல ஹேஷ் அடையாளம் இருந்தால் அந்த ஹேஷ் அடையாளம் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் ஆப்டிடியூட் எக்ஸாமோட சம்பந்தப்பட்ட கோர்ஸ். எனவே ஃபில் பண்ணது பிறகு நீங்க பார்க்கலாம் ஓஎல் ரிசல்ட்ஸ் வைக்கணுமா, ஆப்டிடியூட் எக்ஸாம் கோர்ஸ் நீங்க அட்டன் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா, எது எது எப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிற முறை மிக தெளிவாக புத்தகத்துல 145 பக்கத்துல இருந்து 147 பக்கத்துல இருக்குது. என்ன பிரச்சனை நடந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ற நேரம் நீங்க 1919 நீங்க கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல விண்ணப்பிக்கிறதுக்கு முதல் அடையாள அட்டை, சுட்டன், பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி, பயன்பாட்டில் உள்ள கையடக்க தொலைபேசி, விருப்பொழுங்கினுடைய முழுமையான பட்டியல், ஓலெவல் ரிசல்ட்ஸ், முக்கியமா இங்கிலீஷ் மேத் சயின்ஸினுடைய ரிசல்ட்ஸ், இதுக்கு முன்னர் நீங்க ஏலெவல் தோட்டிருந்தா அதனுடைய ரிசல்ட்ஸ், இந்த விவரங்கள் எல்லாமே கையில் இருக்கணும். நான் ஒழுங்களை மாத்துறதை பத்தி நான் இப்ப நான் சொல்ல விரும்பல, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, அது இருக்கட்டும். ஓலெவல் தேவையானது சிலதுக்கு இங்கிலீஷ் சி தேவை, சிலதுக்கு எஸ் தேவை, கணிதத்துல சி தேவை. இது இந்த நீங்க புக்ல வந்து நீங்க பார்க்கலாம், புக்கில் வந்து இந்த பேஜ் இருக்குது, இதில் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் எதுக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் தேவை, மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம். மேன்முறையீடு, நீங்கள் என்ன மேன்முறையீடு செய்கிறதாக இருந்தாலும் அந்த ஃபார்ம் இருக்குது அதில். மேன்முறையீடு செய்ய விரும்புவோர் வெட்டுப்புள்ளி பிரசுரிக்கப்பட்ட நாளிலிருந்து 4 வாரங்கள் இப்போ இல்லை. இந்த இது என்ன மேன்முறையீடுன்னா உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்காம போனால்
ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தால் செட் ஸ்கோர் எல்லாம் கட் ஆஃப் வெளியானதுக்கு பிறகு வர பிரச்சனைகளுக்கு நீங்க 500 ரூபாய் காசு ஆட்டி இந்த இணைப்பு ஒன்றை நிரப்பி அனுப்பணும். அதுவும் இப்ப தேவையில்லை உங்களுக்கு, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி ஒரு மெத்தட் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அனுமதியை திருப்பி போறது இப்ப தேவையில்லை உங்களுக்கு. சகல கடித தொடர்புகளுக்கும் இமெயில் போன் நம்பர் எல்லாம் இதுல இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி யூனிவர்சிட்டி அட்மிஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நம்பர் 20 வோட் பிளேஸ் கொழும்பு 7. போன் நம்பர் இருக்குது, ஃபெக்ஸ் இருக்குது, மின்னஞ்சல் இருக்குது, அவங்களோட வெப்சைட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனையின் சம்பந்தமான விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க இவங்களோட தொடர்பு கொண்டு நீங்க தீர்த்து கொள்ளலாம். ஸோ இதுதான் என்னுடைய பிரசன்டேஷனுடைய சுருக்கம். உண்மையா இது நான் மிக வேகமாக இந்த நேரத்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மேக்சிமம் உங்களுக்கு ஃபாஸ்டாகவும் கொஞ்சம் விரிவாகவும் முடிமான விளக்கங்களை சுருக்கமாகவும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பேலன்ஸ் ஆகியதாக ஒன்று ரெண்டு கேள்வி இருந்தால் அதையும் பார்த்துட்டு நாம அந்த நிகழ்ச்சியை நாம முடிக்கலாம். அடுத்த செகண்ட் செஷன்ல இதுக்கு எப்படி நிரப்புறது ஆன்லைன்ல, அதாவது நிரப்பி இருந்தா ஏதாவது பிரச்சனை இருந்ததா இருப்பொழுங்க நீங்க தெரிவு செய்ததுக்கு பிறகு நாம ரெண்டாவது ப்ரோக்ராம் ஒன்று செய்யறது நல்லா இருக்கும். அதான் இப்ப நாம டாக்டர் விஷயம் எல்லாம் சொல்லிட்டோம். இவங்க செலக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாவற்றையும் செலக்ட் பண்ணது பிறகு இப்ப லாக்டவுன் தானே, இந்த காலத்துல வந்து ஆன்லைன்ல நிரப்பி போஸ்ட் பண்றதுக்கான அமைப்பு வார வெள்ளிக்கிழமை வரையும் இல்லை பெரும்பாலும். எனவே அந்த காலப்பகுதியை வந்து இவங்க யோசிக்கலாம், வடிவா யோசிச்சு எப்படி அப்ளை பண்றது, என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றது, எது ஏழும் எது ஏழாது, எதுக்கு குவாலிபிகேஷன் இருக்குது, எல்லா விவரங்களையும் பார்த்துட்டு நாங்க எங்களுக்கு நாங்க அடுத்த ப்ரோக்ராம் நாங்க எப்படி செய்யத்தான் பார்ப்போம். ஏன்னா நிறைய கேள்வி எழுதிக்கிறதால அதுல உங்களோட பிராக்டிக்கலான கேள்விகளை நீங்க கேட்கலாம். பிராக்டிக்கலா நடைமுறையில நீங்க சந்திச்ச பிரச்சனைகளை கேள்வி எல்லாம் கேட்கலாம். தெரியும் ஒரு வீடியோ செய்திருக்கோம் செய்யறோம் லைவாகவே ஒன்று தெரிவு செய்து கேட்ப என்றால் அந்த இதுவும் ஓஎல் ரிசல்ட் ஷீட்ல பார்கோடு இருக்காது. நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, பார்கோடு வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்க ஆன்லைன்ல நிரப்பினதுக்கு பிறகு உங்களுக்கு பிரிண்ட்ல வரும். நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் காட்டுறேன், நீங்க கேட்டதுக்காக ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன், நான் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. இப்படிதான் நீங்க ஃபார்ம் நிரப்பினா உங்களுக்கு இப்படிதான் வரும் அந்த ஃபார்ம். தெரியுதா டாக்டர் ஒரு ஃபார்ம் தெரியுதா? ஓகே ஃபார்ம் ஒன்று தெரியுதா டாக்டர்? ஆமா, இது கடந்த ஆண்டு நிரப்பின ஒரு மாணவர், கடந்த ஆண்டு நிரப்பின ஒரு மாணவர் ஃபார்ம் தான் இது 19-20. இந்த மாணவர் ஃபார்ம் இப்படிதான் வரும். நீங்க நிரப்பி முடிச்சது பிறகு உங்களுக்கு PDF இமெயில வார காப்பி வந்துதான். இதுல இருந்து நீ பாருங்க, ஹெட் சைன் இருக்கிறதுன்னா ஓ லெவல் ரிசல்ட்ஸ் கட்டாயம் வைக்கணும், ஹேஷ் இருந்தால் இந்த கோர்ஸுக்கு எல்லாம் அப்டிடியூட் எக்ஸாம் தேவை. எனவே நீங்க இதை பார்த்து கண்டுபிடிக்கலாம் என்னென்ன கோர்ஸுக்கு வந்து நான் அப்டிடியூட் எக்ஸாம் போட்டிருக்கேன், எதுக்கு அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு பிறகு வந்து நீங்க சைன் பண்ற பேஜ் இருக்குது இந்த கோர்ஸுக்கு கீழே, அதுக்கு கீழே வந்து உங்களோட பிரின்சிபல் வந்து சைன் பண்றதுக்கு பதவி இருக்கு. நீங்க ரெண்டு இடத்த சைன் பண்ணணும், ஒன்று இந்த இடத்துல அதாவது உங்களோட கோர்ஸ் தெரிவுகளுக்கு கீழுக்கும், அதுக்கு பின்னர் டிக்ளரேஷன்லையும் நீங்க சைன் டேட்டும் எழுதணும். அடுத்தது வந்து நீங்க பாடசாலை அதிபர்ட்ட கொடுத்தால் அவர் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நோட் பண்ணிட்டு அவர் சைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவார், ஃப்ரேங்க் பண்ணுவார். அதுக்கு பிறகு இந்த அறிவு பார்கோடு, இதான் பார்கோடு. ஓ லெவல் ரிசல்ட் ஷீட் உங்கள்ட்ட இருந்தால் ஃபர்ஸ்ட் சைடில் எழுதினது ஓஎல் 1 சைட் 1, ஓஎல் 1 சைட் 2, ஓஎல் 2 சைட் 1, ஓஎல் 2 சைட் 2. இதைத்தான் நீங்க ஓட்டு. முதலாவது ஓஎல் எழுதினா அதில் முதல் பக்கத்துக்கு இதை ஓட்டுற, ரெண்டாம் பக்கத்துக்கு இதை வெட்டி ஓட்டுற, ரெண்டாவது ஷீட்டு வைக்கிறீங்கன்னா இதை வெட்டி ஓட்டுற, அல்லது அஃபிடவிட் இருந்தால் இதை வெட்டி ஓட்டுற. இதை நீங்க ஃபில் பண்ணது பிறகு உங்களுக்கு வரும். ரிசல்ட் ஷீட்ல பார்கோடு இருக்கணும் இல்லை, நான் நினைக்க உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போலாம். ஃபர்ஸ்ட் சைடில் கிடைக்கிற கோர்ஸை விட்டா செகண்ட் சைடில் பெஸ்டாக கிடைக்கும். முதலாவது விஷயத்தை வினைக் கொள்ளுங்க, யூனிவர்சிட்டியில நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினா முதலாவது தரம் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சி நீங்கள் ரெண்டாவது தர கோர்ஸுக்கு நீங்கள் போகலாம். அது பேசிக் முதலாவது தரம் நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க ஒரு சைடு எழுதி, ரெண்டாவது சைடு எழுதி கிடைச்சால் யூனிவர்சிட்டி மாணவரின் அடிப்படையில் நீங்கள் செகண்ட் கோர்ஸுக்கு போகலாம்.
அடுத்து ஃபர்ஸ்ட் சைல் யூனி அப்ளிகேஷன் போட்டும் கிடைத்து செல்லாமல் செகண்ட் சைல் எழுதி கிடைத்திருப்பின் போகலாம், அது பிரச்சனை, அது போகலாம். ஃபர்ஸ்ட் சைல் நீங்க போகலங்கிறதுக்காக யூஜிசி உங்களை கோவிக்க போறல்ல, செகண்ட் சைல் உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி கிடைக்கிற கோர்ஸுக்கு போகலாம், அது பிரச்சனை இல்லை. எதுவுமே செய்யலன்னாக்கு அப்ளை பண்ணலாமான்னு பண்ணலாம். நீங்க கடந்த ஆண்டு வெட்டுப்புள்ளிகளை தயவு செய்து விட்டுருங்க, அதை விடுங்க, அதை நீங்க ஒரு ஐடியாவுக்கு மட்டும் பாருங்க, அதை பார்த்துட்டு முடிவெடுக்காதீங்க, அப்ப இதுக்கு போடையில்லாதன்னு முடிவெடுக்காதீங்க. கடந்த ஆண்டு வெட்டுப்புள்ளி என்பது கடந்த ஆண்டுக்கானது, உங்களுக்கானது இல்ல. சார் ஐசிடி எடுக்கிறதுக்கு ஓஎல் இங்கிலீஷ் எஸ் கேட்டீங்க, ஆனா ஏஎல் இங்கிலீஷ் எஸ் எந்த ஐசிடி கோர்ஸ் நீங்க தெளிவா சொல்லல. நீங்க ஒரு புக்ல வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க, நானும் நீங்க திருப்பி வர கேள்வியா பார்ப்போம். முதல் முடிப்போம் நிகழ்ச்சியில செய்வோம். மற்ற என்ன சொன்னா பார்த்து இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கேள்விகளை நீங்களும் பார்த்து அவர்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ள கோவிக்க வேணாம். ஏனென்றால் அவர் ஒரு டாக்டர், நானும் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்களோட கனெக்ட் ஆகிருக்கிறதால நாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நாங்க நீடிச்சிருக்கோம். நாங்க கடுமையா நீடிக்க நாங்க விரும்பல. ஆகவே உங்களுக்கு கேள்விகளுக்கு நாங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். அதே மாதிரி நீங்க நாங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்களை பின்பற்றி நீங்க ஒரு ஐடியாவோட இருங்க. நாங்க இந்த வாரத்துக்குள்ள எங்களோட ரெண்டாவது கலந்துரையாடலின் போது உங்களோட ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்கள் வார நேரங்கள் அதெல்லாம் கிளியராக நாம பேசிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எனவே டாக்டர் இந்த அளவுல நாம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி சார், நன்றி சுப்ரியா, தேங்க்யூ.